அனைவரின் சார்பாக நான் திருமதி சங்கரி அவர்களை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நீங்க ஆஃப் பண்ணிக்கிறீங்க. டச் பண்ணும்போது உங்களது ஆஃப் ஆயிடுது. ஓகே ஓகே, இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த பகவத் ஐயாவிற்கும் சரவணனுக்கும் ஜீவமணி சாருக்கும் மற்றும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ற பாபுலால் சாருக்கும் மற்றும் எல்லா விதத்திலும் எனக்கு உறுதுணையா இருக்கிற என்னோட கணவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் சங்கரி, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நான் ஒரு கணித ஆசிரியர் பணிபுரிகிறேன். சோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா வெற்றி நம் கையில் உங்கள் கையில் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு இந்த டாபிக் முன்னாடி போறதுக்கு முன்னாடி இப்ப நான் பேசின ரெண்டு செஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களும் சரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க, மேம் ஐயாவோட புரிதல் புரிதல் சொல்றீங்களே அப்படின்னா என்ன, அப்ப கொஞ்சம் எனக்கு ஷார்ட்டா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. சோ அதனால நான் வந்து ஒரு ஷார்ட்டா குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ரெண்டு லைன் பேசிட்டு அப்புறம் நம்ம கண்டென்ட் குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மனசுல, இப்ப நான் ஒரு குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்றதா இருந்தா மனசுல வந்து நிறைய எண்ணங்கள் வருதுப்பா, அது அதுவா வந்துட்டு அதுவா போயிடுது. ஆனா நம்ம வந்து அதை கையில எடுத்துட்டு இந்த எண்ணம் தான் வரணும், இந்த எண்ணம் தான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம அதுக்கு முரண்பாடா அதுக்கு எதிரா ஒரு ஃபைட் வந்துருது உள்ள. சோ அது அதுவா ஃப்ளோ ஆனா பரவாயில்ல அப்படின்னு நான் வந்து ஐயாவோட புரிதல நான் வந்து ரொம்ப சிம்பிளா இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிறேன். மட்டும் இல்ல, இது வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களுக்கும் மனம் வந்து எப்படி இயற்கையா இயங்குது, மனதோட தன்மை என்ன, அதாவது ஒரு விஷயம் ஒரு பொருள் எதுவா இருந்தாலும் அதோட இயற்கையான தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து அதுல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு புரியும். சோ ஐயா வந்து அந்த புரிதலை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, மனம்னா இப்படி ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும், அதை ஸ்டாப் பண்ணா ரொம்ப அதிகமா இருக்கும், நீங்க வந்து ஸ்டாப் பண்ணாம அது பிரவாகமா ஓடுவீங்க, பிரவாகம்னா அது ஒரு ஃப்ளோ, அப்படியே அந்த ஃப்ளோலே இருங்க, சரி அப்படியே எதுவும் ப்ராப்ளம் வந்தா கூட அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்ல ஃபர்ஸ்ட் வர்றது, ஏன்னா அடுத்து அடிக்கடி வந்து ஐயா புரிதல் புரிதல் அந்த வார்த்தை வர்றதுனால எல்லாருக்கும் ஒரு புதுசா வர்றவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் தெளிவுபடுத்திக்கிறேன். சரி, இன்னைக்கு டாபிக் வந்து வெற்றி உங்கள் கையில். நான் சொன்னேன் இதுல வந்து இந்த செஷன் ஃபுல்லாமே வந்து என்னுடைய அனுபவத்தை தான் இந்த பாயிண்ட்ஸா எடுத்து நான் கொடுத்துருக்கேன். சோ இந்த செஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து இல்ல மன அழுத்தத்துல இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் மொத கொஸ்டினோட ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்க வந்து இப்ப ஐயாவோட புரிதல் கேக்குறீங்க, இல்ல புக்ல படிக்கிறீங்க, பிடிஎஃப் பாக்குறீங்க, எல்லாமே புரியுது மேடம். ஆனா நேரடியா வரும்போது ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு விதமா இருக்கு, அதை வந்து எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியல, என்னால அந்த புரிதல் அப்ளை பண்ண முடியலன்னு யாராவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல அப்ளை பண்ணி எனக்கு இந்த மாதிரி நடந்தது, நானும் முதல்ல கஷ்டப்பட்டேன் ஆனா அப்ளை பண்ணனன்னு ஏதாவது ஒரு இதுக்கு அந்த மாதிரி எக்ஸாம்பிளா நீங்க எனக்கு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹேண்ட்ஸ் ரைஸ் யூஸ் பண்ணி அவங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ணவா க்வெஸ்சன? இன்னொரு தடவை பண்ணிடுங்க. ஓகே, அதாவது ஐயா ஐயாவோட புரிதலை நம்ம வந்து பிடிஎஃப்வோ இல்ல ஜூம் மீட்டிங்லயோ எல்லாம் கேக்குறோம், நல்லா கேக்குதோ நல்ல புரியுது, ஆனா நிஜ வாழ்க்கையில வரும்போது என்னால அப்ளை பண்றது கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு பயம்னே வச்சுக்கலாமே, நான் வந்து ஒரு பயத்துக்காக தான் ஐயாவோட புரிதலுக்கு வந்தேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த இதெல்லாம் புரியுது, எல்லாம் தெரியுது, ஆனா அந்த பயம் மனசுக்குள்ள வரும்போது என்னால அதை அப்ளை பண்ண முடியல, எனக்கு வந்து ஒரு மாதிரி மறுபடியும் நான் அதே ஃபீலிங்ல தான் இருக்கேன் அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க இப்ப என்கிட்ட நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு நீங்க என்ன சொல்லலாம், இல்ல நீங்க ஜெயிச்சிருந்தாலும் அதை கடந்து சென்றிருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாம்னு நான் சொல்றேன். எந்த விதமான பதிலா இருந்தாலும் சொல்லலாம், எந்த வித பதிலா இருந்தாலும் சொல்லலாம், அனுபவமா இருந்தாலும் சொல்லலாம், இல்ல கஷ்டமா இருக்கு மேம் அது வந்து எனக்கு ரியல் லைஃப்ல அப்ளை பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம்.
பிரேம் குமார் சொல்லிருக்காங்க நினைக்கிறேன் சார். ஓ என்ன ரைஸ் ஆகலையா? அப்பதான் ரைஸ் ஆயிருக்கு. ஓகே ஓகே ஓகே. பிரேம் குமார் ஃப்ரம் சிதம்பரம் வந்திருக்காங்க. அன்மியூட். எஸ் பிரேம். எஸ் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். யா, ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து பாசிட்டிவ் தான் நடந்திருக்கு ஐயோட புரிதல் மூலயமா. என்னன்னா, எனக்கு ஒரு சின்ன எப்பயுமே எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், என்னன்னா ஏன் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் இவங்க புரிஞ்சுக்காததுனால நம்மளுக்கு கோவம் அடிக்கடி எனக்கு வந்துடும். அதனால ஷார்ட் டெம்பர்ன்ற பேர் வைப்பாங்க அடிக்கடி ஒரு சில பேர். ஆனால் நான் அப்புறமா புரிஞ்சுக்கிட்டே இதை போல அவங்க புரிஞ்சுக்கலாம், அது அவங்களோட இது அப்படின்றது ஐயாவோட கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த கோபம் திருப்பி இப்பயுமே அந்த கோபம் டக்குன்னு வரும். நான் அதெல்லாம் யோசிச்சு ஓகே அவங்க மேல மிஸ்டேக், நம்ம மேல மிஸ்டேக்ல நம்ம எதுவும் கோபப்பட்டு மட்டும் போயிடலாம் அப்படின்ட்டு. அந்த ஆஸ் யூஷுவல் நான் எப்படி இருந்தேனோ அப்படியே அந்த அந்த என்னோட கேரக்டர் எல்லாமே அப்படியேதான் இருக்கு. அந்த டக்கு டக்குன்னு கோவம் கேரக்டர் இருக்கு, பட் ஆனா அதை யூட்டிலைஸ் பண்ணலாமா வேணாமன்றதுல வந்து நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அந்த ஒரு 2 செகண்ட்ஸ் கேப் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டா நான் ஃபீல் பண்றேன். சூப்பர் சார். ஓகே, சாரி, இது வந்து உடனே உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சா, இல்ல எவ்வளவு கொஞ்ச நாள் ஆயிருக்குமே? உடனே கேட்ட உடனே நீங்க இந்த மாதிரி பண்ணி ரியாக்ட் ஆகாம இருக்கிறது வந்து எவ்வளவு நாள்ல இப்போதைக்கு நடந்தது? இல்ல, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஹீலர் பாஸ்கரோட வீடியோல வந்து ஐயாவோட கான்செப்ட் போட்டிருந்தப்பயே நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிட்டேன் நல்லா. ஓகே, நம்ம கொஞ்சம் படிச்சதுக்கே புரிஞ்சிச்சு, இன்னும் நிறைய படிச்சா நிறைய புரியும் நினைச்சிட்டு நிறைய படிச்சு குழம்பிட்டேன். அப்புறம் நடுவுல ஒரு டைம் திருப்பி அப்படியே அப் அண்ட் டவுனாவே இருந்துச்சு, நல்லா புரிஞ்சிட்டு இருந்துச்சு, நல்லா ஹாப்பியா இருந்தது, திடீர்னு டவுன் ஆயிடுச்சு. திருப்பி ஒரு நாள் அப்புறம் நானேவே எங்க ஊருக்கு போயிட்டப்போ நெட்ஒர்க் கிடைக்கல சரியா, உங்க ஜூம்ல கனெக்ட் பண்ண முடியல. அப்புறம் எனக்குள்ள வர க்வெஸ்சன் நானாவே எழுதி ஓகே லாஸ்டா அப்புறமா கேட்டுக்கலாம் ஒரு நாள் நினைச்சு, அப்புறம் நானாவே அதுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சேன். வேற யாராவது? ஓகே, கம்பராஜன் வந்திருக்காங்க பொன்னமராவதிங்கிற இடத்துல இருந்து, அன்மியூட் பண்றேன். வாங்க சார். ஹலோ, கம்பராஜன் சார் பேங்க, பேசுங்க பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஐயாவோட புரிதல வந்து இப்போ இந்த 3 மாதம் ஜூம் மீட்டிங்ல ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால ஈஸியா புரிய வருது. புத்தகம் எல்லாம் படிச்சோம்னா நல்லா கிளியர் ஆயிருது. உங்களோட லாஸ்ட் வீடியோ இன் நோ சென்ஸ் அந்த வேர்ட்ஸ் பாத்தீங்கல்ல, அதுவும் ரொம்ப எல்லாமே புரிஞ்சு. ஆனா நீங்க சொல்ல மாதிரி இடையில திடீர் திடீர்னு என்னதுன்னா நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிடறோம், அந்த எண்ணத்தை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் போயிடறோம். ஒருத்தர் வந்து ஒரு பூனை வளர்க்கறாரு, அந்த பூனை வந்து எலியை பிடிச்சிக்கிட்டு வர்றப்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஆனா அவரே கிளியை பிடிச்சிக்கிட்டு வர்றப்ப ரொம்ப துன்பப்படுறாரு. அப்புறம் வெளியே போயிட்டு ஒரு குருவியை பிடிச்சிக்கிட்டு வர்றப்ப அவருக்கு வழக்கம் விருப்பம் இல்லாத விருப்பமும் இல்ல, விருப்பம் இல்லாம இல்லாத ஒண்ணு பிடிச்சிட்டு வரப்ப அவரு சந்தோஷமும் படல வருத்தமும் படல. இதுல இருந்து ஐயா புரிதல் மாதிரி பூனைன்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது உன்னை எதையாவது ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு வரும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா துன்பம் இன்பத்துல இருந்து வெளியே வந்துடலாங்கிறது அது ஒரு நல்ல கதையா இருந்துச்சு. அதோடவும் புரிதல் தான் அதுல முக்கியங்கிறது திரும்ப திரும்ப எல்லாருமே சொல்றோம். ஜீவமணி ஐயா சொல்றாங்க, சரண் ஐயா சொல்றாங்க, ஐயா சொல்றாங்க, பாபுல ஐயா நிறைய எடுத்து சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க. இந்த புரிதல் மட்டும் வர்றதுக்கு நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எல்லாரும் நினைக்கிறோம். இந்த புரிதலை வந்து எப்படி கொண்டே சேர்க்கணும், மாணவர்கள்ட்ட பேரண்ட் கிட்ட மற்றவங்கள்ட்ட கொண்டே சேர்க்கணும். ஆனா இந்த புரிதல் வந்து கிடைச்சிருச்சுன்னா மிகப்பெரிய கிஃப்ட். இந்த ஐயா இந்த மாதிரி ஐயா இருக்கிறப்ப நம்ம எல்லாம் அந்த புலகத்துல வாழ்ந்து இந்த புரிதலை பெற்றுட்டோம்னா நிச்சயமா ஞானத்தை அடைஞ்சு நல்லா வாழலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. இதை வந்து
வணக்கம் ஓகே ஆக்சுவலி நம்மளுடைய கான்செப்ட் வந்து வெரி சிம்பிள் வெரி சிம்பிள். இப்போ உங்களுக்கு வந்து இந்த அன்கண்ட்ரோல் நம்ம அன்கான்சியஸாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா தாட் வந்து ஒரு எமோஷனை கொண்டு வருதுன்னு வச்சுங்க. அந்த எமோஷன் இஸ் பேஸ்ட் ஆன் அதாவது ஒரு பயமாக இருக்கட்டும் அச்சமாக இருக்கட்டும் இது வரும்போது குறிப்பிட்ட எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவுட் சைடில் என்ன என்ன சூழலோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சுய விருப்பு வெறுப்பு இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ், அந்த ஒப்பீனியன்ஸ் மேலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட்டு, அந்த அட்டாச்மெண்ட்டு வந்து வரும்போது இந்த 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 நம்மளை மீறி நம்ம இந்த இந்த புரிதலை விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம மறக்கிற நிலை வந்து இந்த அடிக்கடி வரும் எனக்கு அந்த அந்த சூழல் வரும். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வரக்கூடிய தாட்ஸ வந்து வரக்கூடிய எந்த டைப் ஆஃப் தாட்ஸ் எந்த இதா இருந்தாலும் அதுக்கு புறத்துல நமக்கு அந்த இடத்துல நம்மளுடைய தர்மத்தின்படி நியாயத்தின்படி எந்த சூழலை என்ன அந்த எது தேவையோ புறத்துல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சு நம்ம அதை இயல்பாவே அதோட இயக்கத்துல விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சுய பிம்பங்கள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தன் அடையாளத்தை கலட்டி அதுவும் சேர்ந்து இந்த பிரவாகத்தோட அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த இது வந்து இயற்கையா வரும் ஆனா இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது கண்டுபிடிக்கும் அதாவது அந்த அந்த ரியலைசேஷன் அந்த கண்டுபிடிப்பு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கண்டுபிடிப்புன்றது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுபடும் அது எந்த நேரம் இந்த இது வருங்கிறது நமக்கு தெரியாது. எனக்கு ஐயாவுடைய இதுல வந்து 2013 இருந்து நான் பல விடயங்கள்ல நம்ம வந்து ஞான விடுதலை அப்புறம் அந்த இது படிக்கும் போது அப்புறம் நம்மளுடைய பகவத்வாதை மந்த்லி மேகசின் இதெல்லாம் நம்ம வாசிக்க இருந்தாலும் இப்ப சமீபத்துல நம்ம அந்த ஜூம் மீட்டிங் நம்ம வந்து வந்து கலந்துகிட்டு பல்வேறு உடைய விஷயங்களை இது பண்ணும்போது நான் முதல் ஜூம் மீட்டிங் நினைக்கிறேன் ஐயா கிட்ட வந்து இந்த இதை ரொம்ப ஆணித்தரமா கேட்டேன் வரக்கூடிய தாட்ஸ் வந்து எமோஷன்ஸ் வந்து எந்த ரூப கோபம் வருதுன்னா அது எந்த எந்த காம்போனன்ட் வந்து இது பண்ணுது அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு கேள்வி கேட்டேன். அது வந்து ஐயா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்ப அது எனக்கு டக்குன்னு என்னது ஐயா அப்படி நம்ம எதுவும் தவறுதெல்லாம் எதுவும் கேட்டோமா அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் ஆனா அது வந்து அது ரைட்டு தான் அப்படித்தான் சொல்ல முடியும். இது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளே பார்த்து அதை உணர்றது புரிஞ்சுக்கிற விஷயம்தான். இப்ப குறிப்பா நமக்கு இந்த இது நான் நிறைய பேர்ட்ட இந்த ஜூம் மீட்டிங்ல வரும்போது நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்களா நம்ம ஒரு சில சமயம் சூழல் வந்து டிட்டர்மின் பண்ணும்போது நமக்கு அதுக்கு நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சுய வெறுப்பு ஏற்புகளுக்கு ஏற்ற மாதிரி எமோஷன்ஸ் வரும்போது அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிம்பமான கட்டமைக்கப்பட்ட அந்த நான் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த பிம்பம் வந்து ஆக்சுவலி டைனமிக் அது வந்து ஒவ்வொரு கணமும் மாறக்கூடியது அது நம்மளுடைய நினைவுல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆகி அது அட்டாச் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் அந்த அந்த அட்டாச்மெண்ட் கூடும் போது அவங்க அந்த எமோஷன்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இழுத்துட்டு போயிருது அப்படியே அதுல இன்வால்வ் ஆகிட்டு இழுத்துட்டு போயிருது. இப்ப இந்த புரிதல் நமக்கு வந்து அது வந்து செல்ஃப் டியூனிங் ஆகணும் அதாவது முயற்சியே இல்லாம நடக்கணும் அங்க எந்த முயற்சியும் கிடையாது பயிற்சியும் கிடையாது அந்த இடத்துல இயற்கையா இருக்கிற சூழலை நம்ம இயற்கையாவே உணரணும் எந்த முயற்சியும் இல்லாம எந்த பயிற்சியும் இல்லாம இருக்கிற உணரும் போது இத நம்ம கடந்து போகலாம் இது இயற்கையாவே நடக்கும் இதுதான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ நன்றி சார் மிக்க நன்றி உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு. ஓகே உங்க இதுல எந்த உங்களுடைய இது ஏதாவது இப்ப நான் சொன்ன விஷயத்துல எதுவும்
கொஞ்சம் மாறுபாடுகள் ஏதாவது இருக்கா? மாறுபாடு கிடையாது சார், இதுல ஒரேதான். நீங்களும் இயற்கை, நானும் இயற்கை, எல்லாருமே ஒரே மாதிரிதான், ஒரு வித்தியாசம் கூட இல்ல. சோ இதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் இன்னைக்கு செஷன்ல சொல்றது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்காண்டிதான் இந்த செஷனே. இது வந்து அதாவது எனக்கு ஐயா புரிதல்ல ஏற்பட்ட ஒரு திருப்தி, வெற்றி சொல்ல மாட்டேன், மனசுல வந்து வெற்றிங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. சோ திருப்தி வந்து ஏன் மத்தவங்களுக்கு ஏற்படுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது, இல்லைன்னா ஏன் வந்து அது ஒரு போராட்டமா இருக்குங்கிறதா இன்னைக்கு நம்மளோட செஷன். ஓகே ஓகே ஓகே, கண்டினியூ கண்டினியூ. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ ராஜாராமன். மீட் பண்றேன் மேனகா, ஐ திங்க் ஃப்ரம் சென்னை. அன்மியூட் பண்றேன். வாங்க மேனகா. ஹலோ மேம். வணக்கம் மேம். என் பேர் மேனகா. சொல்லுங்க. ஃப்ரம் மடிப்பாக்கம். என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி செஷன் எல்லாம் கேக்குறோம், கேக்கும் போது ஓகே, அதே மாதிரி புக்ஸ் படிக்கும் போது அந்த அந்த ஒரு தாட் அந்த இதுலயே போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ இப்ப ஜாப் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கோம், ஃப்ரீ டைம் நிறைய இருக்கு, நம்ம படிக்கிறோம், இந்த டைம்ல வந்து ஓகே ரைட். ஆனா இதே வந்து ஒன்ஸ் நம்ம வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம், அப்ப வந்து ஃபுல்லி லாக்டு ஆக்குபைடு. அந்த டைம்ல வந்து ஐயாவோட புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 minutes கிடைச்சாலே அதிசயம் தான். ஏன்னா குழந்தைய பாக்குறது எல்லாத்துக்கும் நடுவுல வந்து இதை பாக்குறது ரொம்ப அதிசயம் தான். அப்புறம் நம்ம ஒரு வீக்கெண்ட்ல பார்க்கும் போது அப்ப நமக்கு வந்து இதுவாகுது. சோ இந்த இன்பிட்வீன் டைம்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு கொஞ்சம் அந்த புரிதல்ல இருந்து தடுமாறி போகுது, நம்மளோட இந்த டென்ஸ்ட் லைஃப் அந்த இதுல போயிடுது. ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப பேக் வந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து எனக்கு இப்பதைக்கு இருக்கிற இஷ்யூ. அதுக்கப்புறம் வந்து நான் இது வந்து தெரிஞ்சுக்கிட்டதுல வந்து என்ன அப்படின்னா, ஐயாவோட புரிதல் வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி வந்து ப்ராப்ளம்ஸ்லயே வந்து என்னோட கான்சென்ட்ரேஷன் இருக்கும். இப்ப வீட்டுல வந்து சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா எங்க இருக்கும் அப்படின்னா என்னோட ப்ராப்ளம்ஸ்லதான் இருக்கும். அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு, அதாவது பேக் மைண்ட் வாய்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்குள்ள வந்து அந்த பேக் மைண்ட் வாய்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கும். இப்ப வந்து ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு என்னோட செயல நான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னோட டைமிங் கரெக்டா வந்து அந்த இப்போ ஒரு நாளைக்கு வந்து 24 hours இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் வந்து நமக்கு தூங்குறதுக்கு கரெக்டா அந்தந்த வேலைக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த செயல்ல வந்து புறச்செயல், அந்த அகச்செயலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம புறச்செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட அக அந்த அகத்துல வர்ற அந்த இது என்ன ஆகுது அப்படின்னா மறைஞ்சு போயிடுது. அகத்துல வர்ற அந்த பேக் வாய்ஸ் அது வந்து மறைஞ்சிருது. ஓகே, சோ புறச்செயலுக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட அகத்துல வர்ற அந்த கான்சென்ட்ரேஷன் அதுவா என்னை விட்டு போறத நான் ஃபீல் பண்றேன். அந்த பிரச்சனையை பத்தின யோசனை இது எதுவுமே வர்றது கிடையாது. சோ இது வந்து என்னோட ஐயாவோட புரிதல்ல வந்த பாசிட்டிவ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நான் இப்ப நம்ம வந்து நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா எல்லா விஷயத்தையும் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். இப்ப ஐயா புரிதலுக்கு அப்புறம் என்னன்னா, என்கிட்ட வந்து எதுவுமே இல்ல, எல்லாமே எனக்கு இயற்கை கொடுத்தது, அது வந்து நம்ம வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஓபன் மைண்டட். இப்ப வந்து மைண்ட் வந்து ஓபன் மைண்டடா போயிடுச்சு. எந்த விஷயமே ரகசியம் அப்படின்றது என்னோட இதுல கிடையவே கிடையாது. இப்ப யாரு எதை பத்தி கேட்டாலும் ஐ அம் ரெடி டு சே, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். சோ அந்த அளவுக்கு அந்த மைண்ட் வந்து ஓபன் மைண்டட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து நான் ஐயாவோட புரிதல்ல எனக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவ். ஓகே மேனகா, நான் வந்து இப்போ ஐயா வந்து ஒரு இப்ப நீங்க செல்போனே பாக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அது ஒரு செல்போன உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு, அதுதான் ஐயாவோட புரிதல், மனச பத்தியான ஒரு புரிதலை கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க சொல்ல, அதாவது எனக்கு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணாலோ இல்லையோ வீடியோ கேட்டாலோ ஆடியோ கேட்டாலோ எனக்கு நல்லா புரியுது, ஆனா சர்டன் டைம்ல நேருக்கு நேரம் நடக்கும் போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க, கரெக்டா? ஆமா, அதுக்கான ஒரு விஷயம் தான் நம்ம செஷன்ல நான் இப்ப சொல்ல போறது. அது உங்க கையில தான் இருக்குங்கறத நான் சொல்ல போறேன். என்னோட கேள்விக்கு உங்களோட பதிலும் கரெக்டா இருந்துச்சு, ஏன்னா உங்களுக்குள்ளேயே அந்த கேள்விதான் இருந்திருக்கு. இவ்வளவு நேரம் பேசினாங்க எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும், ஆனா முன்னாடி முதல்ல வர்றவங்களுக்கு இந்த கேள்வி இல்லாம யாரும் வரமாட்டாங்க. சோ அந்த கேள்விக்கான பதில் உங்க கையில தான் இருக்குன்னு நான் சொல்ல போறேன். சோ செஷன்ல உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, தேங்க்யூ மேனகா. மீட் பண்றவங்களே, முத்து முத்து வந்திருக்காங்க. முத்து அன்மீட், முத்து அன்மீட் பண்றேன். வாங்க முத்து. நன்றிங்க ஐயா, நன்றி. வணக்கம் மேடம். வணக்கம் சார். என் பேர் முத்து, நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன்.
என்னோட அனுபவம்னா நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரமா வந்து ஐயாவுடைய மீட்டிங்லாம் வீடியோலாம் பார்க்குறேன், மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய மாற்றங்கள், ஞான விடுதலை புக்கு படித்தேன், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் படித்தேன். விடுதலையை கிடைச்சது ஞானம்ங்கிற நிலைக்கு முழுமையாக அந்த முக்தி நிலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் அடைஞ்சேன். அது என்னன்னா அந்த நிலையிலேருந்து வெளியே வந்துட்டு நான் ஒரு மூணு தடவை வந்து மறுபடியும் அதை என்னை வந்து பிடிச்சுக்கிட்டது அப்படிங்கிறத என்னை வந்து உணர்ந்தேன். உணர்ந்தேங்கிறத விட புரிஞ்சுட்டேன். ஏன்னா உணர்வு தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அப்படிங்கிறனால அந்த வார்த்தையவே இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்றதை நான் முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த புரிதல் புரிதல் அந்த புரிதல் வந்து மூணு தடவை வந்து அந்த புரிதல் மீண்டும் என்ன வந்து அந்த அந்த பிடிக்கிற நிலைக்கு வந்து இழுத்துட்டு போச்சு. நான் ஒவ்வொரு தடவையும் அதுல இருந்து விட்டு அதுல இருந்து வெளியாகி நான் வரும்போது ஒவ்வொரு தடவையும் அதனுடைய அந்த ஆச்சரியம், அது இந்த ஒரு பிடிச்சிருந்து அது விடும்போது இந்த உடலுக்குள்ள அந்த மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு பெரிய ஒரு விடுதலை அடையுது. அப்ப அது ஒண்ணு ஒரு தடவை விடும்போது அதனுடைய இது கொஞ்சம் இதா இருந்தது. ரெண்டாவது தடவை வந்து என்ன அறியாமலே நான் பிடிச்சிருந்தேன். அப்புறம் நான் அதை விட்டுட்டு வெளியே வரும்போது அது அதை விட ஒரு பிரமிப்பா இருந்தது. அந்த விஷயம் இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கும் நடக்கும்போது எனக்கு இப்போதான் வந்து ரொம்ப அதிகமான ஒரு இது வருது. காரணம் என்னன்னா நான் வந்து இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய பயிற்சி பண்ணியிருக்கோம். என்னன்னா பயமே வரக்கூடாது அப்படி அதெல்லாம் வந்து நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் அப்படியே பண்ணதுனால இப்ப இதை வந்து என்ன இப்படி பண்ணுது அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இப்ப வந்து இதை அந்த அந்த விட்டு வரும்போது என்னோட அந்த ஆர்வம் வந்து கூடுதலாயிருச்சு. இல்ல சரியா நான் இதை வந்து செஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த விடணுங்கிறதுல வந்து இனிமேல் என்ன வந்து இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்தாலும் இப்ப மூணு தடவை நடந்திருக்குங்க, நான் கரெக்டா அந்த டைமை கூட என்னன்னு சொல்ல முடியுது. ஆனா இனிமேல் இது வந்து எப்படியே குறையும் அப்படிங்கறத வந்து நான் ரொம்ப அதே மாதிரி நீங்க சொன்னதுல வந்து விடணுங்கிறத கூட நீங்க கான்சியஸா அதாவது செய்யணும்னு செஞ்சு செய்ய வேண்டாம். உங்களுக்காவது ஒரு விஷயம் தெரியும்ல, அப்பமா அதையும் விட்டுருங்க, விடணுங்கிறதையும் விட்டுருங்க நான் சொல்றேன். நிச்சயமா கரெக்டா நீங்க சொல்றது கரெக்ட் கரெக்டா இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் நடந்தது. எதுலயுமே அதுல ஒரு பற்று இருக்க கூடாது. மனசல மனசல அகத்துல வந்து அந்த பற்று வேணாம். விடணும், நான் விடுறணும் விடுறணும் நினைச்சா கூட அங்கேயே நம்ம ஏதோ ஒண்ணு செய்யறோம்னு அர்த்தம். நிச்சயமா மேடம், இதையும் நான் இன்னைக்கு வந்து அந்த புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து கரெக்டா நான் பாக்குறேன், நான் ஏதோ இது பண்றேன் இது பண்றேன்னு பாக்கும்போது கரெக்டா என்னோட போக்கஸ் அங்கதான் இருக்குங்கிறது நான் ரொம்ப டீப்பா உள்ள போகும்போதுதான் தெரியும். தெரியும் கரெக்ட். அப்புறம் வந்து இதுல இருந்து வரும்போது இல்ல ரைட்டு, நான் இனிமேல் வந்து இதுல நான் இன்னும் அதிகமா வந்து இந்த காரியங்களை நான் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த விடுதலை அப்படிங்கறதையுமே வந்து டோட்டல் அந்த இதுக்கு வந்துடணும் அப்படிங்கிற. அது விழுந்தா கூட பிரச்சனை இல்ல. இப்ப இன்னைக்கு விழாம இருக்கீங்க, இன்னும் 10 நாள் கழிச்சு ரொம்ப ஆழமா விழுவீங்க, பரவாயில்ல, விழுந்தாதானே எந்திக்க முடியும். ஏன்னா இந்த புரிதல் வந்து கிடைக்க கிடைக்கதான் அதனுடைய அந்த அற்புதம் வந்து அந்த எதுமே சொல்லுவாங்கல்ல அந்த ருசி கண்ட பூனை விடாது அப்படிமாங்கல்ல, அது மாதிரி அது மாதிரி ஆயிப்போச்சு வாழ்க்கையில. ஒரு ரொம்ப நன்றி மேடம், நன்றி. நன்றி முத்து, நன்றி முத்து. மத்தவங்களுக்கு சான்ஸ். ரகுநாத் அன்மியூட். ரகுநாத் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. ரகுநாத் அன்மியூட். சரி, அவர் என்ன டிஃபிகல்டி தெரியல அவர். சோ யூ கேன் வி கேன் கண்டினியூ. நவ வந்தார். ஹலோ. எஸ் மேம். எஸ் வணக்கம் சிஸ்டர், வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம். ரகுநாத் ஃப்ரம் கத்தார்ல இருந்து பேசுறேங்க. உங்களுடைய லாஸ்ட் ஸ்பீச் கூட கேட்டிருக்கேன். ஆக்சுவலா நான் இங்க வந்து ஒரு 3 மாசமா தாங்க இதுல இருக்கேன் நானு. எல்லாம் கூட கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் இந்த தவறாம இந்த ஜூம் மீட்டிங்ஸ்ல உள்ள கருத்துக்கள்லாம் அடிக்கடி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறேன். ஈவினிங் இப்போ வந்தாலும் டைம் இருக்கிறப்ப பார்த்துட்டு இருக்கேன். இதுல வந்து மேக்சிமம் அந்த முத்துலட்சுமி மேடம் கூட ஒரு முறை சொன்னாங்க எனக்கு, இதுல நீங்க ரொம்ப புரிஞ்சு இருக்கணும்னா அதாவது புரிதல் அல்லது அகம்புறம் அல்லது தாட்ஸ் திங்கிங் ஏதாவது ஒண்ணுத்துல வந்து ரொம்ப முழுசா புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு நான் பாக்குறப்ப நீங்களும் லாஸ்ட் டைம்லாம் சொன்னீங்க இந்த மாதிரி இன்னொரு உள்ள ஒரு இன்னர்ல வந்து நம்ம வந்து இன்னோசன்ஸா இருக்கணும், அந்த புற அறிவு எல்லாம் பயன்படுத்த கூடாதுன்னு. ஸோ இப்படி என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல வரப்ப பாக்குறீங்கன்னா இது வந்து உண்மையாவே ரொம்ப புரிதல் மாதிரி புரிஞ்சிருக்கு. எனக்கு ஒரு 50% கொஞ்சம் விடுதலை ஆன மாதிரி இருக்கு. ஆனா 50% மறுபடியும் போயிட்டு நம்மளுடைய ஓல்டு இதுல வந்து பேட்டர்ன்லயே போய் கொஞ்சம் லாக் ஆகுது, அப்புறம் ரிலீஸ் ஆகுது. அதனுடைய நேரம் எவ்வளவு நீடிக்குதுனால இப்ப நோட் பண்ண முடியுது. அதாவது நம்முடைய எல்லையை மீறி எங்க நம்ம வந்து எண்ணம் சொல் செயல்ல எங்க நம்ம இது பண்றோம் மாட்டிக்கிறோம் அப்படிங்கறதும், நம்மளுடைய எல்லை என்னங்கிறதும், நம்மளுடைய புற செயல்களுக்கு நம்ம கொஞ்சம் விழிப்புணமா இருக்கணும்ன்றப்ப நம்ம கொஞ்சம் அதை பத்தி
திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வா இருக்கு. இருந்தாலும் நீங்க சொல்றோம் எனக்கு இருந்து ஒரு 50% இன்னும் கொஞ்சம் லாக் ஆகுது. அது அதனுடைய ஓல்டு, ஏன்னா ஓல்டு பேட்டர்ன், ஓல்டு தாட் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் தாக்கம். அதனால என்னுடைய இது கொஞ்சம் இருக்கு. விடுதலை என்றது எவ்வளவு அதிகமா இருந்தாலும் குறைவா இருந்தாலும் நம்ம கடந்து சென்றுகிட்டே இருக்கும், அவ்வளவுதான். எஸ் சார், சதாசிவம் அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். என்ன பொறுத்த அளவில் ஐயாவின் புரிதலுக்கு முன்பு புற வேலைகளை இதே மாதிரி தான் செய்து கொண்டிருந்தேன். ஆனா மனத்துல ஒரு போராட்டமா இருந்தது. சரிங்க, கேக்குதாங்க? ஐயாவின் புரிதலுக்கு பிறகு அதே வேலையைத்தான் செய்து செய்கிறேன். நான் மனத்துல போராட்டம் முழுவதுமா போனதண்டு இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா அதை பத்தி அவ்வளவு பெரிதாக பொருட்படுத்துற இல்லை. அது இப்ப எனக்கு ஞானம் கிடைச்சா என்ன கிடைக்க விட்டேன்னு ஐ ஆம் நாட் வரிட் என்ற மாதிரி தான் எடுத்து. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ வெரி மச். நான் உங்களை மீட் பண்றேன் இப்போ. Radha Krishna from Singapore, unmute. இல்ல நீங்க வணக்கம் சிஸ்டர், நீங்க வந்து டச் பண்ணிருவீங்க. இல்ல கேக்குது. I have to release. One minute. ஹா கேக்குது. வணக்கம் சிஸ்டர். வணக்கம். உங்களுடைய பழைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் யூடியூப்ல. அது லைவ் என்னால அட்டெண்ட் பண்ண முடியல, ஆனா ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க. கமெண்ட் கூட நான் போட்டிருந்தேன், ஐ மிஸ் த லைவ் வீடியோன்ட்டு. ஆமா ஆமா, ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. சரி சரி சிஸ்டர், இப்ப என்னன்னா, இப்ப நான் வந்து ஐயாவோட இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐயா திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி நானும் அந்த தாட் அண்ட் திங்கிங் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுதான் நான் ஓட்டிட்டு இருக்கேன். அது நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா ஒரு நல்லா இது உணர முடியுது. இப்ப என்னன்னா, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம வந்து இயல்பா இருக்கோம் பாருங்களேன். இப்ப நான் வேலை இடத்துல இது எல்லா இடத்துலயும் வந்து இயல்பா இருக்கப்ப ரொம்ப அதிகமா கோபம் இதெல்லாம் வரவே வராது. ஈவன் அவங்க ஏதாவது கேள்வி இடகுடமா கேள்வி கேட்டா கூட அவ்வளவு வராது. அதே வந்து இப்ப பார்த்தோம்னா, நம்ம வீட்டுலயோ எங்கேயோ நம்ம ரொம்ப நெருக்கமான உறவுகள்லாம் இருக்கு பாருங்களேன், நெருக்கமானவங்க அன்பா இருக்கவங்கலாம் அந்த கோபம் வந்து டக்குன்னு வந்துருது. எதுவுமே இயல்பாதான் வருது. நான் சொல்றது எதுவுமே அங்கேயும் நான் வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க, இல்ல பாஸ் இருக்காங்க, நம்ம கூட வேலை செய்யறாங்க, அதனால வந்து கோபப்படக்கூடாதுன்னெல்லாம் எதுவும் பண்றது கிடையாது. நம்ம பாட்டுதான் இருக்கோம், அது ஸ்மூத்தா போகுது. இங்க வந்து ஒவ்வொரு சமயம் அந்த பிடிச்சவங்கிட்ட வந்து கொஞ்சம் கோபம் அதிகமா பட்டுறோம் பாருங்க, இயல்பாவே பட்டுறோம். அது என்ன, அது அப்படிதான் இருக்குமா? இல்ல அங்க வந்து அகம் மாதிரி நீங்க நினைக்கணும். அதாவது பாஸ் எல்லார்கிட்டையும் அங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுது, அதனால நீங்க கோவப்பட மாட்டேங்கிங்க. புறங்கள வந்துட்டு நம்ம பசங்க தானே, நம்ம சொன்னா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. அந்த ஒரு அவங்களையும் திருத்தலாம், இவங்க எல்லாம் சொன்னா கேட்பாங்க, இது ஏன் குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அது வருது. சோ நீங்க வந்து உங்க பாஸ்டப்படாத அந்த விஷயத்த வந்து நீங்க அகமாவே கருது மனசுல நினைச்சுக்கலாம். அகத்துல வந்து எதுவுமே நம்ம செய்ய முடியாது நம்ம நினைக்கிறோம்ல, அதே மாதிரி நீங்க உங்க பாஸ்ட எதுவுமே நீங்க கோபப்பட மாட்டீங்க. புறத்துல வந்து என்னால முடியும்னு சொல்லி பண்றீங்க, பட் அது வந்து தப்பு கிடையாது, குறைக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா சில விஷயம் கோபம் கூட நல்லதுதான். இப்ப நான் டீச்சரா இருக்கிறேன், எல்லாரையும் அன்பால திருத்த முடியும்னா அது நடக்காது. அங்கேயும் நான் வந்து சில கோபங்களை காட்டும் போது, ஓ மேம்க்கு இந்த மாதிரி கூட பேசுவாங்களா அப்படின்னு தெரிஞ்சா கூட அது அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு தான். எல்லா உணர்வுகளுமே நமக்கு நல்லதை தான் செய்ய வருதே தவிர அங்க எதுவுமே நல்ல உணர்வு கெட்ட உணர்வுன்னு கிடையாது. இன்னும் சொல்ல போனா கில்ட்டி ஃபீலிங் கூட நல்லது, நல்லவங்களுக்கு மட்டும்தான் கில்ட்டி ஃபீலிங் வரும். இன்னைக்கு ஒருத்த வந்து ஒரு தப்பு பண்றானா, ஐயோ நான் இதை பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கும் போது அந்த கில்ட்டி ஃபீலிங் நமக்கு வருது. சோ கோபம் நல்லது, அதனால நீங்க படுற கோ அது வந்து ஏன் வருதுன்னு கூட வருதா வந்துட்டு போட்டோம். ஏன்னா வேணா வந்துட்டு நீங்க கோபப்பட்ட பிறகு வேணா உங்க குடும்ப இப்ப உங்க பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ கோபப்பட்டுட்டீங்க,
ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. ஆமா, அந்த காரணத்தை ஒரு அரை மணி நேரம் கழிச்சோ ஒரு மணி நேரம் கழிச்சோ, பாப்பா நான் உனக்கு இது இதனாலதான் உன் மேல கோவப்பட்டேன் அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த அளவுக்கு நமக்கு உறுப்பினர்கள் மேல, குடும்ப உறுப்பினர் மேல ஒரு ஒரு உரிமை இருக்கு. அதே இது பாஸ் கிட்டயோ இல்ல நம்ம கிட்ட வேலை பார்க்கணும், நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு அந்த கோபம் மட்டும்தான் இருக்குமே தவிர நீங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அதுக்கு தெரியாது. அதனாலதான் நீங்க கோபப்பட மாட்டீங்க. புரியுது. ஆனா அங்கேயும் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இல்ல நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்குது இல்ல. அது நேச்சுரலாவே இல்ல, அது முதல்ல இருந்து அப்படியே பழகி இருக்கும்ல. அதாவது நினைக்கிறேன், இல்ல இல்ல சர்வைவல்ங்கிற ஒரு விஷயம், நம்ம வேலைன்னா இப்படிதான் இருந்தாகணும். இப்போ ஸ்கூல் வீட்டுல இருக்கிற பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கும் நம்ம ஸ்கூல்ல இருந்தே அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கதான் செய்யுது. நம்ம வீட்டுல இருந்த மாதிரி இருக்க மாட்டோம், ஸ்கூலுக்கு போன டீச்சர் போன இப்படிதான் கையை கட்டிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனா வீட்டுல அப்பா கிட்ட ஒண்ணுமே நம்ம அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சோ இது வந்து ஒரு ஜென்ரி, நமக்கும் ஜென்ரிக்காவே அது ஆயிடுச்சு. சரி சரி வெற்றி உங்கள் கையில், என் கையில வெறும் மவுஸ் தான் இருக்கு, இது எப்படி வெற்றியா கன்வெர்ட் பண்றதுன்னு அவங்ககிட்ட கேக்கணும். அவங்ககிட்ட வேற கேள்வி எல்லாம் கேட்டிருந்தா அந்த மவுஸ் அப்படியே இருந்துரும் போல இருக்கு. சோ நம்ம சப்ஜெக்ட்ல போறீங்களா, அப்போ அங்க கேட்கலாம் கேள்வி. ஓகே, இது வந்து இப்ப நம்ம எல்லாமே நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணீங்க, உங்களோட விஷயங்கள் எல்லாமே எனக்கு சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கால் பண்ணி முதல்ல பேசுனதுக்கு மிக்க மிக்க நன்றி. ஏன்னா வந்து முதல்ல நம்ம கொடுக்குற தாட்ஸை நம்ம வெளியே சொல்றதுக்கே ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு மனசு வேணும். ஸோ எல்லாருக்கும் மிக்க நன்றி. இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு சாப்டர் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து மேல சம்மரி ஆஃப் த லெசன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சம்மரி ஆஃப் த லெசன் வந்து என்னன்னா, இந்த சாப்டருக்குள்ள என்னென்னதெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படிங்கறத டாபிக் மாதிரி வரும். ஸோ இந்த செஷனும் உங்களுக்கு அதை மாதிரி தான் இருக்க போகுது. இது வந்து என்னன்னா, இப்போ நம்ம புறத்துல வந்து ஏகப்பட்ட மனிதர்களை பார்க்கறோம், அதாவது சுயநலம் இல்லாத மனிதர்கள் பார்க்கறோம், சுயநலம் மிக்க மனிதர்களை பார்க்கறோம், பொறாமை இல்லாத மனிதர்களை பார்க்கறோம், பொறாமை மிக்க மனிதர்கள் பார்க்கறோம், ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் பீப்புள் பார்க்கறோம். ஆனா நான் வந்து இந்த ஐயா புரிதலுக்குள்ள வர்றவங்களை வந்து ஒரு நாலு கேட்டகரி பீப்புளா பாக்குறேன், பிளஸ் ஒன். இவங்களுக்கு ஏன் வந்து இந்த புரிதலுக்கு வந்த அப்புறமும் வர்ற குழப்பங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு புறம் சார்ந்தேதான் எல்லாம் இருப்பாங்க. அதாவது தன்னோட வீடு வாழ்க்கை பிசினஸ் தன்னோட படிப்பு அந்த இது மட்டுமே புறம்ப நோக்கியே அவங்க பயணம் இருக்கும். அந்த அவங்களை பார்க்கும்போது நமக்கு நினைச்சா இவங்கெல்லாம் பாரு நார்மலாவே நல்லா இருக்காங்களே, எவ்வளவு வெற்றி பெற்றுட்டாங்க வாழ்க்கையில, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் மனசு மனசுன்னு திண்டாடுறோம் நம்ம நினைப்போம். ஆனா இவங்க வந்து ஃபுல்லா புறத்தை சார்ந்தே இருப்பாங்க, வெற்றியாளர்களா கூட இருக்கலாம் தோல்வியாளர்களா கூட இருக்கலாம், பட் புறத்தை சார்ந்தே இருப்பாங்க. அகம்னு ஒண்ணு இருக்கு, அங்க தாட்ஸ்னு ஒண்ணு வருது அப்படின்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புள், ரைட். செகண்ட், ஃபர்ஸ்ட் நான் பீப்புள் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர்ற குழப்பங்களை சொல்றேன். ரெண்டாவது கேட்டகரி பீப்புள், மனசுனா என்ன, மனசு எப்படி வேலை பார்க்குது, மனசுக்கு நான் என்ன பயிற்சி கொடுக்கணும், நான் என்ன குருமார்கிட்ட போனா எனக்கு இந்த இதெல்லாம் இது பண்ணணும், இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்னு ஒரு தேடுதல், அந்த அனுபவத்தை மறுபடியும் 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 வித்தியாசமான அனுபவங்களை கிடைக்கணுங்கிறதுக்காக வர்றவங்களும் ஒரு குரூப் இருக்காங்க, ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இது ரெண்டாவது. மூணாவதா ஒரு குரூப் ஒரு பீப்புள் இருக்காங்க, அவங்க வந்து என்னன்னா அகப், அதாவது புறத்துல கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க. ஆனா புறத்துல கொஞ்சம் வேலை பார்த்துட்டு ரொம்ப பிஸியா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கோபமோ பயமோ வரும்போது அப்பப்போ வந்து அகத்தை வந்து எட்டி பார்ப்பாங்க. ஓ ஏ நம்ம போப்பட்டுட்டோமே இப்ப என்ன பண்ண, சரி நான் ஐயாவோட புரிதல் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு அப்பப்போ வந்து போறவங்க வந்து மூணாவது கேட்டகரி பீப்புள், ரைட். இப்ப நாலாவது கேட்டகரி பீப்புள் இருக்காங்களே, அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு மனமேதாங்க பிரச்சனை, எனக்கு மனசுல இந்த மாதிரி எல்லாம் வருது, நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன், எனக்கு ரொம்ப ஆங்ஸைட்டியா இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, மனமே பிரச்சனைன்னு நினைக்கிறவங்க. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் போறது கோயில், ரெண்டாவது பரிகாரம், ரெண்டாவது மூணாவது குறி, அதையும் தாண்டி இவங்களை வந்து எப்படியா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடுவாங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா கெமிக்கல் இம்பேலன்ஸ் இன் யுவர் பிரெயின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வராம யாரும் இருக்க முடியாது. இது நாலு கேட்டகரி ஆஃப் பீப்புள், ரைட். இப்ப அஞ்சாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து என்னன்னா, அகத்திலையும் என்ன நடக்குன்னு தெரியாது, புறத்திலையும் என்ன நடக்குன்னு தெரியாது, அவங்க இந்த புரிதலுக்குள்ள வரவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க எல்லாமே சுதந்திரமா விட்டுருக்காங்க. சோ நாம வந்து இந்த நாலு கேட்டகரி ஆஃப் பீப்புளை மட்டும் பார்க்கலாம்.
இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புள் வந்து புறத்தை மட்டுமே சார்ந்திருக்கு, அவனுக்கு தாட்ஸ்னாலே என்னன்னு தெரியல, அவன் பாட்டு அவன் வேலையை பாக்குறான், வெற்றி பெற்றுக்கிட்டே போறான்னு சொல்றான் பாத்தீங்களா. இன்னைக்கு இருக்கிற நிறைய செலிபிரிட்டிஸ்ல இருந்து நிறைய பேரும் தற்கொலை காரணமே அதுதாங்க. அதாவது நமக்கு மனசுன்னு ஒன்னு இருக்கு, அதுல எண்ணங்கள்னா இப்படிதான் வரும் அப்படிங்கறத இந்த அகத்த பற்றியான சிறு புரிதல் கூட இல்லாமதான் இன்னைக்கு நிறைய பேரு வந்து இருக்காங்க. சோ இப்ப வந்து இந்த புறத்தையே பாத்துட்டு இருந்த அந்த அகத்தை என்ன நடக்குன்னு தெரியாதவங்க வந்து நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்களுக்கு ஒரு புறத்துல ஒரு சிறு தோல்வி வந்தா போதும், அவங்க புகழுக்கு உள்ள அவங்களுக்கு ஒரு சிறு தோல்வி வந்தா அவங்களால தாங்கவே முடியாது. ஆனா இந்த மூணு கேட்டகரி ஆஃப் பீப்புள் நீங்க தாங்கிடுவீங்க, அவங்களால தாங்க முடியாது. சோ எல்லாருக்கும் இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும், அவங்க எல்லாம் ஒண்ணுமே நினைக்க மாட்டோம், நம்ம மட்டும் தானே குழம்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க. நிச்சயமா கிடையாது, வி ஆர் இன் த சேஃபர் சைட். சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புள் வர்ற குழப்ப இது பிரச்சனையை நான் சொல்லிட்டேன். செகண்ட், அதாவது நிறைய பயிற்சிகள் இதெல்லாம் பண்றீங்க, இப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எல்லாமே அனுபவமாவே ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. சோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அனுபவம் ஒரு பயிற்சியோ ஏதோ கொடுத்துருக்காங்க. ஆனா வந்துட்டு ஐயாவோட புரிதல் வேற, நீங்க செய்யற பயிற்சி வேற. ஐயாவோட புரிதல் வந்து சுவாசம் மாதிரி. இப்ப ஐயா வந்து என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இந்த பாகம் பேரு மூக்கு, இதுல சுவாசம் வந்து இப்படிதான் நடைபெறும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இத நம்ம நினைச்சாலும் சரி நினைக்காட்டினாலும் சரி விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாதுனாலும் இந்த சுவாசம் நடந்துகிட்டுதான் இருக்கு. ஆனா நான் ஒரு பிராணயாமம் பண்றேன்னு வச்சுக்கோ, நான் பிராணயாமமோ வேற ஏதோ பண்ணுனேன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதாவது பயிற்சி எடுத்தேன்னா இந்த பயிற்சி எடுக்கிறனால என்னோட நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. ஆனா இந்த பயிற்சி செய்யறனாலயோ வேற எந்த பயிற்சி செய்யறா எனக்கு ஞானம் கிடைக்குமானா அதுக்கு முடியாது. இது வந்து ஒரு உடல் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு பயிற்சி கொடுக்குறோம், அவ்வளவுதான். சோ இந்த அனுபவத்தை நிறைய வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஐயாவோட புரிதல்ல இருக்கும்போது இந்த பழைய அனுபவங்கள் எல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு குழப்பத்துக்கு ஏற்படுது. நான் கரெக்டா தான் இருக்கேனா, இல்ல அந்த குருமார் இப்படி சொன்னாங்களே, இவங்க அப்படி சொன்னாங்களே, இவங்க இப்படி சொல்றாங்களே, ஏன்னா இது வரைக்கும் சொன்ன எல்லாருமே சும்மா இறீங்கன்னு சொல்லவே இல்லை, எல்லாரும் ஏதோ ஒண்ணு பண்ணுங்கன்னு சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம இப்படி சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு குழப்பம் இவங்களுக்கு வருது, செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு. மூணாவது, அந்த புறத்துல அப்பப்ப வந்துட்டு அந்த அகத்தை வந்து எட்டி எட்டி பாத்துட்டு போறாங்கல்ல, அவங்களுக்கும் வந்து ஒரு உறுதி இல்ல இதுதான் கரெக்டா அப்படின்னு இல்லாம ஏதோ அப்பப்ப வந்து பாத்துட்டு போறாங்க. நாலாவது பாவம், மன அழுத்தத்திலையும் இதுலயும் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, நமக்கு டாக்டர் வேற இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம டேப்லெட் சாப்பிடுறோமே, நமக்கு வேற ஏதாவது. இப்ப வந்து ஜோசியர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு திசை சரியில்லைம்பாரு, சோ உங்க வேற யார்கிட்டயும் கேட்டா உங்களுக்கு நேரம் சரியில்லைம்பாங்க, டாக்டர்கிட்ட போனா எந்த டெஸ்டும் இருக்காது ஆனா கெமிக்கல் இம்பேலன்ஸ் நடந்திருக்கும்பாங்க. சோ இத பத்தியான குழப்பங்கள் ஐயா புரிதல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு நாலு கேட்டகரி பீப்புள் பிளஸ் அதுல வர்ற குழப்பத்தை சொன்னேன். இப்ப இந்த குழப்பத்துக்கு இன்னொரு ஒரு பெரிய காரணம் என்ன தெரியுமா, நம்ம வந்து உறுதி இல்லாம இருக்கும் சில விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து எங்க அம்மா வந்து ஒரு நாள் என்னை வந்து அருகம்புல் பறிச்சுட்டுவான்னு ஒரு பெரிய தோட்டம் இருந்தது, அதுல அருகம்புல் பறிச்சுட்டுவான்னு. நான் என்ன பண்ண, எனக்கு அருகம்புல் தானே என்னன்னே தெரியாது, நான் போய் கண்ணுல பச்சையா நீளமா இருக்கிற எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வந்துட்டேன். எங்க அம்மா வந்து பாத்துட்டு என்னமா பறிச்சிருக்க, இதெல்லாம் அருகம்புல் இல்லைன்னு சொல்லி அருகம்புல் எப்படின்னு சொல்லி எனக்கு கரெக்டா எடுத்து காட்டினாங்க. ஓ இதுதான் அருகம்புல்லான்னு சொல்லி அப்புறம் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை பார்த்து பார்த்து பறிச்சேன், அப்புறம் நாலாவது தடவை கரெக்டா நான் பறிச்சிட்டேன். இப்ப நான் இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் யூடியூப் அதுல வந்து நிறைய வார்த்தைகளால நம்மளை வந்து ட்ராப் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆள் மனதை கட்டுப்படுத்துவது எப்படி, நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறீர்களா பெண்களே இதை கவனியுங்கள், அதுக்கப்புறம் ஆங்ஸைட்டிக்கு என்ன இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஒரு யூடியூப்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. அதாவது சரி மேடம், அப்ப நான் இதெல்லாம் பார்க்க கூடாதா அப்படின்னா நீங்க பார்க்கலாம். எப்படி வந்து எனக்கு அருகம்புல்லுக்கும் சாதாரண புல்லுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சதோ அதே மாதிரி ஐயாவோட புரிதல்ல நீங்க கிளியரா இருந்த பிறகு நீங்க பாருங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்ச நாள் எனக்கு இந்த மாதிரிதான் குழப்பம் வந்துட்டே இருக்கும். இப்ப சப்போஸ் ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாடிப்படியில இருந்து இறங்குறேன், எனக்கு வந்து தண்ணி கிடக்கு, நான் கீழே விழுந்துருவனோ அப்படின்னு பயம் தான் வருது, ஆனா உண்மையில எதுவுமே நடக்கல. ஆனாலும் பயம் வந்தவனே ஐயோ என்ன செய்ய, ஐயோ நான் புரிதல் கரெக்டா தான் இருக்கனா, இந்த எண்ணத்தை எப்படி நான் போக்க, ஐயோ வந்துருச்சே மறுபடியும் காலையில இருந்து வராம இருந்தது மத்தியானத்துக்கு மேல வந்துருச்சே. அப்போ அந்த புரிதல், அதாவது பயம் வந்துட்டு ஒரு செகண்ட் அது வந்துட்டு போயிடுச்சு, ஆனா நான் புரிதல்ல கரெக்டா தான் இருக்கிறேனா, ஐயோ இந்த இவங்க சும்மா அறியுன்னு சொன்னாங்களே அவங்க அப்படி சொல்லலை, இந்த குழப்பங்கள் தான் 50% ஆஃப் குழப்பத்துல இருக்கு. பயத்தை பற்றியான கவலையை விட நான் கரெக்டா தான் இருக்கிறேனா அப்படி நான் செக் பண்றதுதான் வந்து இங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு. சரி மேடம், நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அப்ப நான் பார்க்கவே வேண்டாமா, கொஞ்ச நாள் கொஞ்ச காலகட்டம் நீங்க பார்க்காம இருந்த ஐயாவோட புரிதல், இன்னைக்கு ஒருத்தவங்க கூட இப்ப பேசும்போது சொன்னாங்க நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னு, கொஞ்சம் கொஞ்சமா அதுலயே விடுங்க, உங்க மனசை வந்து அதுலயே தீர்க்கமா
தீர்க்கமா இத தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தீர்க்கமா நீங்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே கொஞ்ச நாள்ல எது அருகம் புள்ளி எது சாதாரண புள்ளுன்னு தெரியும். இப்ப எனக்கு அப்ப நீங்க எதுவுமே பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பாப்பேன். ஏன்னா நான் எனக்கு ஹெட்டிங்க பார்த்தோடனே உடனே சிரிப்பு தான் வரும், உண்மைய எனக்கு சிரிப்ப தவிர வேற எதுவுமே வராது. சரி இருந்தாலும் என்னாரா சொல்றாங்க அப்படின்னு பாப்பேன். முடிஞ்ச வரைக்கும் அதுல யாராவது ஏதாவது பேஷன்ஸோ இல்ல ஏதாவது கேள்வி கேட்டா என்னால முடிஞ்சது இத போய் பாருங்க பகவத் ஐயானு இத போய் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் நவுண்டுருவேன். இதுதான் வந்துட்டு இன்னைக்கு நடக்கிற சூழல்ல நீங்க வந்து குழப்பம் அடையறதுக்குள்ள ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு இப்ப பாத்தீங்கன்னா எத்தனையோ இப்ப நிறைய அனுபவம் மிக்க இல்ல வயசுல நிறைய பெரியவங்க எல்லாம் இருப்பீங்க, எத்தனையோ இடத்துல நீங்க வந்து பயிற்சிகளோ இல்லையோ நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு கேக்குறேன், உங்களோட குருமார் மட்டுமே யூடியூப்ல பேசினது இருக்கா இல்ல அவங்களோட சிஷ்யர்கள் ஒரு அஞ்சு பேரை நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது, யாராலையும் முடியாது. அவங்க மட்டும்தான் தலைவன், அவங்க மட்டும்தான் குரு, அவங்க மட்டும்தான் பேசுவாங்க, அவங்க சொல்றதுதான் கரெக்ட். ஏன்னா அதை புரிஞ்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் கூட அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் பகவத் ஐயாவோட இதுல நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து உண்மையிலே சொல்றேன், நான் வந்து ஐயாவை வந்து போன்ல பேசியிருக்கேன், சரவணன் நேர்ல பாக்கல, யாரையுமே நேர்ல பாக்கல, நான் சேலத்துக்கும் வந்தது கிடையாது, மிஷன் அட்டன் பண்ணதில்ல, அந்த முகாம் அட்டன் பண்ணதில்ல, எதுவுமே எனக்கு தெரியாது. ஒன்லி ஒரே ஒரு புக்கு தான், அதை வச்சுதான் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப எத்தனை பேர் பேசுறாங்க, எல்லாரும் நிறைய பேரு, சரவணன், ஜீவமணி சார், முத்துலட்சுமி மேம், யாருக்கெல்லாம் புரியுதோ வந்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எந்த இடத்துல நடக்கும் சொல்லலாம். நிறைய குருமார் வந்து ஈகோ பத்தி பேசலாம், இல்ல நான் அதாவது நாம நம்ம எதையுமே விட்டு கொடுக்கணும், நம்ம எதுவுமே அப்படியே விட்டுறோம்னு சொல்லலாம். ஆனா அவங்க பிளேஸ் அவங்க விட்டு கொடுப்பாங்களா? இது செஷன் எடுக்கிறது நான் சொல்லல, நீங்க இப்ப நீங்களும் இருக்கீங்க, ஒரு நாள் போன் பண்ணி எனக்கும் கொஞ்சம் நல்ல இந்த புரிதல் ஏற்பட்டிருக்கு, என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வெல்கம், ஆல் ஆர் வெல்கம் அப்படிங்கிற ஒரு மிஷன் இது. சோ இதுலயே நமக்கு வந்து அதாவது சில பேர் சொற்கள்ல இருக்கிறது செயல்ல இருக்க, இங்க செயல்லே இருக்கு. அப்ப எவ்வளவு உறுதி வேணும் நமக்கு, நமக்கு உறுதி எவ்வளவு இருக்கணும் இதுல? நேருக்கு நேரா இந்த இது எங்கேயாவது கிடைக்கும்னு சொல்லி சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன், சரிங்க அங்கேயும் நடக்குதா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்கேயுமே நான் பாக்கல இன்னும் அந்த மாதிரி தன்னோட சீடர்களோ இல்ல தன்னை தான் சொன்னதை கேட்டு வந்த சீடர்கள் சொல்றதை விட தான் சொல்றதை கேட்டு அதுல இருக்கிறவங்கள வந்து பேச விடுறது வந்து பெரிய ரொம்ப 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 அரிது. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம பகத் மிஷன்ல நடக்கு. ஏன்னா இதே இது கொஸ்டினை வந்து ஒரு செஷன்ல கேட்டாங்க, உங்க மிஷனுக்கும் மத்ததுக்கும் என்ன வித்தியாசம்னா, நான் ஒரு ஐயாவோட இதா சொல்றேன், இதுதான் பெரிய வித்தியாசம், இது எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு வித்தியாசம். ஓகே, சோ இந்த இதுல நம்ம ரொம்ப ரொம்ப என்ன சொல்றேன், ரொம்ப உறுதியா இருக்கணும். அந்த உறுதி வந்து என்ன சொல்றேன்னா, இதுதான் நம்மளுடைய பெருவரல், நமக்கு எல்லாம் தெரியும். இந்த பெருவரலை வந்து நான் உறுதிக்கா சொல்றேன். சப்போஸ் இதுல உறுதியா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே பயம் வரதான் செய்யும். நம்ம ஆடிப்படி போற மறுபடி தண்ணி கிடக்கு, ஐயோ விழுந்துருவனோ அப்படின்னு பயம் வருது. இப்ப என்ன பண்ணிட்டேன், நான் உறுதியா இருக்கிறேன் அந்த இடத்துல, உறுதியா இருக்க நினைக்க ஓகே அப்ப ஐயாவோட புரிதல் படி இது வரதான் செய்யும், சரி வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணும், மாடிப்படி இறங்கணும், சரி இறங்கிடுறேன், பார்த்து பதனமா இறங்கிட்டேன், முடிஞ்சுதா? அப்போ 50% குழப்பம் வந்து நான் இதுல கரெக்டா தான் இருக்கிறேனா அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்க உறுதியா இருந்துட்டீங்கனாலே உங்களோட மோர் தென் 50% அந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டாம். நீங்க தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு மன அழுத்தத்துல இருந்தீங்கன்னா வேற எந்த வீடியோஸும் கொஞ்ச நாள் பார்க்காம இருங்க, உங்களுக்கு இது தெளிவா தெரிஞ்ச பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உறுதி எப்படி இருக்கணும் தெரியுமா? ஸ்லைட் நம்பர் 1 சார், ஸ்லைட் நம்பர் 1 ஆஃப்டர் திஸ் ஆஃப்டர் திஸ் இந்த மாதிரி இருக்கணும். உங்க நம்பிக்கையும் உறுதியும் இந்த மாதிரி இருக்கணும். அதாவது எப்படி ஒரு பாகன் வந்து அதோட யானையோட காலுக்கு அடியில படுத்திருக்காரு, அவர் சும்மா கைய கூட வச்சு உட்கா இது பண்ணல, சாயல, தூங்குறாரு. அதாவது இதுக்கு மேல என்னைய ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட உறுதி தான் வந்து இங்க ரொம்ப 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 முக்கியம். நம்ம ஒவ்வொரு இடமா அனுபவத்தை தேடிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ சில நேரம் கேட்கலாம், அப்ப தியானம் பண்றது தப்பா இல்ல இப்ப மத்த பயிற்சிகள் பண்றது தப்பா? பண்ணலாம், கண்டிப்பா உங்களுக்கு அதுல ஒரு திருப்தி இருந்தா நிச்சயமா பண்ணுங்க, அதை பத்தி ஒண்ணுமே முரண்பாட கிடையாது. ஏன்னா ஐயாவே எந்த தியானமா இருந்தாலும் நீங்க பண்ணுங்க, ஏன்னா இது வந்து இயற்கை, இது வந்து ஐயா சொல்றது வந்து இயற்கை, இது இப்படிதான் சார் இயங்குது அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். சோ மத்த எந்த பயிற்சினாலும் நீங்க பண்ணலாம், அதுக்கு தடை கிடையாது. ஆனா வந்துட்டு இதுல வந்து ஐயாவோட புரிதல்ல நீங்க இயற்கையில நம்ம உறுதியா தானே இருந்தாகணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த பெருவரலை வந்து நான் நம்பிக்கைக்கு அதாவது உறுதியாக்கு நான் கையில எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ செகண்ட் வந்து ரெண்டாவது ஆள் காட்டி விரல். அதாவது இது உங்களை காமிச்சா உங்களை காமிக்க, என்ன பார்த்தா என்ன காமிக்கும். ஓகே, சோ ஆள் காட்டி விரல் கவிஞர் கண்ணதாசன் பாடின ஒரு பாட்டு இருக்கு. அதாவது பாசமலர் படத்துல நினைக்கிறேன்,
இது சிவாஜி கணேசன் சாரும் அவங்க சிவாஜி கணேசன் சாரும் அப்புறம் வந்துட்டு எனக்கு ஹீரோயின் பேர் ஞாபகம் இல்ல, எங்களுக்கும் காலம் வரும்னு ஒரு பாட்டு சார், யாரு ஹீரோயின் ஞாபகம் இருக்கா? சரோஜாதேவி சொல்லிக்கலாம், நிறைய இல்ல 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 சார், அவங்க இப்ப கூட வந்து எனக்கு பேர் மறந்துச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். சோ அவங்க வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. இந்த பாட்டை நான் கேட்கும் போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த விரல நான் எதுக்கு காட்டினேன்னா, இப்ப நீங்க எல்லாருமே கேக்குறீங்க, அதாவது நீங்க எல்லாரும் இந்த செஷன் இந்த மாதிரி பண்றீங்களே, நீ எங்களை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, 365 x 24 x 7 வந்து நீங்க எப்பவுமே தெளிவா இருக்கீங்களோ அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைக்கீங்க. கிடையவே கிடையாதுங்க, நீங்க யாரனாலும் எடுத்துக்கோங்க, யார்கிட்டனாலும் அடுத்த செஷன்ல கூட கேளுங்க, சார் உங்களுக்கும் குழப்பம் வருமானு கேளுங்க, அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க எங்களுக்கும் குழப்பம் வரும். எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, எங்களுக்கும் குழப்பம் வரும், குழப்பம் வந்தால் தெளிவு வரும், தெளிவு வந்தால் அனைவருமே கடந்து செல்வோமே. சோ கடந்து செல்றோம், அவங்களுக்கு குழப்பமே வராதுன்னு கிடையாது, எனக்குமே குழப்பம் வராதுன்னு கிடையாது. ஏன்னா இது நிறைய பேர்கிட்ட நான் ஃபீட்பேக்கா கேட்கிற விஷயம் வந்து இது இருக்கு, அதாவது நீங்க பேசுறீங்க, நீங்க நான் இது பண்றீங்க, அப்ப உங்களுக்கு குழப்பம் வராதா, இந்த புரிதலுக்கு வந்த பிறகு குழப்பமே வராதா அப்படின்னு. தேங்க்யூ முத்துலட்சுமி, இட்ஸ் ஆக்ட்ரஸ் சாவித்ரி. சோ சாவித்ரி மேம் வந்து இதை வந்து பாடியிருப்பாங்க, ரெண்டு பேருமே அழகா அது வந்து பண்ணியிருப்பாங்க. சோ இது எதுக்காக சொல்றேன்னா, நிறைய பேருக்கு அது ஒரு கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு, நான் புரிதலுக்கு வந்த பிறமும் கூட எனக்கு இந்த மாதிரி குழப்பம் வருதே அப்படின்னு கேக்குறீங்க. குழப்பம் வரணும், அதுதான் கரெக்ட். குழப்பம் இல்லாம ரொம்ப தெளிவாக இருந்தாலும் முடியாது, நிச்சயமா வந்து குழப்பங்களும் வரும். அதுமே நீங்க பேசுற எங்களுக்கும் சரி குழப்பங்கள் வரதான் செய்யுது, ஆனா நாங்க கடந்து செல்றோம். சரி மேம், கடந்து செல்றீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ வெளியில அக்னி நட்சத்திரம் வெயில் நல்லா கொளுத்துது, ஆனா நான் வெளியே போய் தான் ஆகணும், அப்ப நான் என்ன பண்ணணும், அக்னி நட்சத்திரத்தை நீ வந்து என்னை மேல படாதன்னு சொல்ல முடியாது. ஒரு கொடையோ இல்லைன்னா ஒரு ஏசி கார்லயோ இல்ல ஏதோ ஒரு ஆட்டோலயோ உட்காந்து நான் போயிட்டேன்னா அந்த அக்னி நட்சத்திரம் என்னை ரொம்ப பாதிக்கும், கரெக்டா? அதே மாதிரிதான் இப்போ வந்துட்டு ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, நாங்க வந்து இந்த மாதிரி குழப்பங்கள் வந்தாலும் உடனே அந்த தெளிவு வந்து நம்ம மனசுக்குள்ளேயே ஆன்சர் வந்துடும். மேக்சிமம் டைம்ஸ் கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு புக்கையோ ஒரு இதையோ நம்ம படிக்க வேண்டியது வரும், ஆனா அதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும், அது நமக்குள்ள இயற்கையாவே நடக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா, இன்னும் இந்த மனசை பத்தி இன்னும் நான் பேச போறது சார், அடுத்த ஸ்லைட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த ஸ்லைடு பார்த்தோன்னே ஒண்ணுதான் தோணுச்சு, ஆக்சுவலா ஜோதிடத்துல வந்து சூரியனை வந்து ஆத்மகாரகாவும் சந்திரனை வந்து மனோகாரகனாவும் சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 27 நாள் ஒரு சுழற்சி, அதுல வளர்ப்பறை 15, வளர்ப்பறையும் தேய்ப்பறையும் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாத்தீங்களா, அந்த கிராஃப் மேல ஏறி கீழே இறங்கி மறுபடி மேல ஏறுது. இப்ப நீங்க மேல ஏறுறமே பாத்தீங்கன்னா, மேல ஏறி கீழே இறங்கி மறுபடி கீழே இறங்கு. சோ இந்த இயற்கையே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட மனமே வந்துட்டு மேல போகும் கீழே வரும், கீழே போகும் மேல வரும், அப்போ வந்து என்ன ஆகுது? சோ இதுல வந்து மனசு வந்து இயற்கையாவே அந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு வடிவமைப்புலதான் இருக்கு. சோ விழுந்தாதான் எந்திக்க முடியும், விழுந்தா கண்டிப்பா வலிக்கதான் செய்யும், வலிக்காம எந்திரிக்க முடியாது. ஆனா எந்திரிச்ச உடனே நம்ம உடனே விழமாட்டோங்கிறது கிடையாது, மறுபடியும் விழுவோம். அதுல வந்து ஒவ்வொரு தடவை நீங்க விழும்போது தரமான ஒரு புரிதல் உங்களுக்கு, அழகான ஒரு புரிதல் கிடைக்கும். அதனாலதான் நம்ம விழுறோம் நீங்க நினைச்சுக்கோங்க. எதுவுமே நம்மளுக்கு வருதேன்னு நினைக்கிறத நம்மளை விட்டு போகுதே நீங்க நினைக்க ஆரம்பிக்கும் போது ஈஸியா. ரெண்டாவது வந்து அடுத்தது வந்து இப்ப வந்து நான் சொல்லிட்டேன், இப்ப கீ எப்படி கிராஃப் வந்து அப் அண்ட் டவுன் இருக்குன்னு சொன்னேன். சோ மனசு வந்து ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் டவுனா இருக்கும், தொடர்ந்து ஒரு 10 நாள் கூட டவுனா இருக்கலாம், தொடர்ந்து ஒரு மாசம் நல்லா இருக்கலாம், ஓகேயா? சோ இதுக்கு வந்து ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம அங்க கேள்வியே கேட்க முடியாது, அது இஷ்டம், அது அப்படிதான் நடக்கும். ஓகே சரி, இப்போ வந்து நான் மேக்ஸ் டீச்சர்னால நான் சில விஷயங்களை வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது, அதாவது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது, ஒரே ஒரு விஷயம் எனக்கு மைண்டில் தட்டுப்பட்டுட்டே இருந்தது, இது ஏன் சரியா வர மாட்டேங்குது, ஏன் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு நான் நினைச்சேன். அப்போ தான் மேக்ஸ் கூட இந்த புரிதலை அழகா புரிஞ்சு வச்சு யாரோ எழுதியிருக்காங்க, அல்ஜிப்ராங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைச்சேன். ஸோ கணிதம் கூட மனிதனின் மனதை அழகா சொல்லுது, அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாமா நம்ம? சார் ஸ்லைட் மனிதனின் மனம் நெக்ஸ்ட்
கரெக்ட். இப்போ நம்ம பிளஸ் வந்து வெற்றி அதாவது பாசிட்டிவ் தாட்னு எடுத்துக்கோ, அங்க வெற்றின்னு ஒண்ணு கிடையாது பட் புரிதலுக்காக நான் சொல்றேன். மைனஸ் வந்து தோல்வி ஒரு நெகட்டிவ் தாட்னு எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தெரியுதுல இல்ல சார்? ஆ வந்துச்சு. இப்போ காலையில இருந்து நான் வந்து ஒரு 100 எத்தனையோ தாட்ஸ் வருது ஒரு நாளையில, பட் ஒரு 100 பாசிட்டிவ் தாட்டோட காலையில இருக்கேன். சாயங்காலம் வரைக்கும் தூங்க போற வரைக்கும் ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கேன். அப்போ நான் இன்னைக்கு நினைப்பேன், இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சுப்பா, சூப்பர்ப்பா, இன்னைக்கு வெற்றி தான் எனக்கு. வெற்றியுடன் வெற்றி சேரும் போது வெற்றியா தோணுது. இதுல எனக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இல்ல. ஓகே, ஐ எம் கிளியர். ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். பிளஸ் இன்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ் வருது. அது எப்படி? அதாவது காலையில இருந்து 100 பாசிட்டிவ் தாட் வந்தது, ஆனா ஒரே ஒரு நெகட்டிவ் தாட், ரெண்டு நெகட்டிவ் தாட் வந்த உடனே நான் அதை பத்தியான ஒரு குழப்பமும், எதனால இது வந்தது, இது எப்படி நான் போக்கலாம், அப்படி இப்படி நினைச்சு 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 அந்த நாள் ஃபுல்லாமே நான் வந்து அதை வந்து ஒரு திருப்திகரமான இல்லாத நாளாதான் நான் எண்ணினேன். அங்க வந்து நான் தோல்வியாதான் அதை அந்த நாளை ஃபுல்லா நான் எண்ணினேன். இது மனிதனின் மனம், நான் மட்டும் இல்ல எல்லாருமே. எவ்வளவுதான் உங்களுக்கு பாசிட்டிவ் தாட் அந்த நாள் ஃபுல்லா வந்தாலும், ஒரு நெகட்டிவ் தாட் வந்தோடனே அந்த நாளே நம்ம வந்து அப்படிதான் நினைப்போம். நெக்ஸ்ட் சார். எஸ் எஸ் இது அதாவது போனதுல 100 பாசிட்டிவ் தாட் வந்து ஒரே ஒரு நெகட்டிவ் தாட் வந்ததுக்கே அப்படிதான் நினைச்சேன்னா, இப்ப பாருங்க 100 நெகட்டிவ் தாட்டும் ஒரே ஒரு நல்ல தாட் வந்தா நான் நல்லா இருக்க போறேன்? நிச்சயமா கிடையாது. அப்பவும் கூட நான் நெகட்டிவா தான் ஃபீல் பண்ணுவேன், நான் தோல்வியா தான் அதை நினைக்கிறேன். கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சார். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ஆக்சுவலா இங்க பாருங்க, மைண்ட் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இது ரொம்ப நாள என்னை மண்டை குழப்பிட்டே இருந்துச்சு. அது எப்படி தோல்வியும் தோல்வியும் சேரும்போது எப்படி வெற்றி அப்படின்னு பண்ணும் போதுதான் ஐயாவோட புரிதல் எனக்கு ஏற்பட்டுச்சு. நெக்ஸ்ட் சார். எஸ், இதுவே ஐயாவின் புரிதல். அதாவது அகத்தில் தோல்வி அடைஞ்சு படுதோல்வி அடையும் பொழுதே மட்டுமே வெற்றி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு காலையில ஒரு 100 நெகட்டிவ் தாட் வந்துட்டு, மத்தியானமும் 100 நெகட்டிவ் தாட், எப்பா சாமி உன் கூட என்னால போராட முடியாது, நீ என்னனால ஆடிக்கோ அப்படின்னு அதுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து நீங்க வந்து அப்படியே வந்துட்டு ஒரு சரணாகதி அடையும் போது மட்டுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா இதை நான் சொல்லி கொடுக்கும் போது எப்போதுமே எனக்கு தோணும், அது எப்படி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், ஏன்னா நம்ம யூஸ்வலா அந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணுவோம். அப்ப எப்படி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும்னு நினைக்கும் போது இதுதான் ஐயாவோட புரிதல். எனக்கு கணிதம் கூட ஐயாவோட புரிதலை எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்குன்னு பாத்தீங்களா? சோ என்னடா மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஆக்சுவலா இது நான் பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சதுனால உங்களுக்கு சொல்லணும் ஆசைப்பட்டேன். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது படுதோல்வி நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு என்னால முடியல, இதுக்கு மேல என்னால போராட முடியல அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம கிட்ட இன்னொரு ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, புறத்துல நம்ம புறத்துல பெரிய ஆளா இருக்கலாம், நம்ம இப்ப 4 பேரை கூட எவ்வளவு நாளும் சமாளிக்கலாம், பெரிய தில்லுள்ள ஆளா இருக்கலாம், வீரனுக்கு வீரன் சூராதி வீரன் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒண்ணுமே கிடையாது. அதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். வெளியில உங்களை வந்து நிறைய பேர் பாராட்டணும், சார் சூப்பர் சார், உங்களை மாதிரி யாரு சார் இருக்கா, உங்களை மேடம் மேடம் உங்களை மாதிரி யாரு இருக்கான்னு உங்களை புறத்துல நிறைய பாராட்டலாம். ஆனா அதனால உங்களோட இன்டெலிஜென்ஸை கொண்டு உங்க இன்னசென்ஸ்ல போட்டுறாதீங்க. சார் நம்ம பெரிய ஆளு போல, நம்ம எதுக்குமே பயப்பட மாட்டோம், நம்மளும் பயப்படுவோம், நானும் பயப்படுவேன், நீங்களும் பயப்படுவீங்க, எல்லாமே நடக்கும். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து இப்ப ஒருத்தவங்க நம்மகிட்ட பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேக்சிமம் வந்து அவங்களோட வேர்ட்ஸை தான் பிடிக்கிறதுக்கு நம்ம பிரெயின் பார்க்குமே தவிர அவங்க சொல்ற கருத்தை விட. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மனம்ங்கிறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மனம்னு பேசும்போது என்னென்ன வார்த்தைகள்லாம் இந்த இடத்துல வருது பாருங்க, மனோலயம், மனோநாசம், லிபரேஷன், ஞானம், அப்புறம் வந்துட்டு நிறைய நான், மெய்ப்பொருள், அதுக்கப்புறம் நிறைய வார்த்தைகள், இதுக்கு ஏகப்பட்ட வார்த்தைகள் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ஆனா ஒன்னே ஒன்னு கேக்குறேன், எவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு எண்ணமா தானே அது தெரியுது. இப்ப எனக்கு ஒரு எண்ணம் வருது, இது கான்சியஸா வந்ததா, சப்கான்சியஸ்ல இருந்து வந்ததா, ஆள் மனதுல இருந்து வந்ததா, இல்ல மேலோட்டமா வந்ததா, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டிதான் சொல்றாங்க. ஈவன் தாட் அண்ட் திங்கிங் கூட உங்களோட புரிதலுக்காக சொல்லப்பட்டதே தவிர நீங்க தாட் திங்கிங்க புடிச்சுக்கிடாதீங்க, எதையுமே புடிக்காதீங்க. அதுதான் இங்க முக்கியமே. ஒவ்வொன்றையும் நம்ம புடிச்சிருப்போம், எதையாவது ஒண்ணு புடிச்சுக்கிட்டுதான் இருப்போம், ஏதாவது ஒரு பேர்ட்ஸ், எதையாவது ஒண்ணு நம்ம புடிச்சுக்கிட்டேதான் இருப்போம். எல்லாமே உங்களோட புரிதலுக்காக சொல்லப்பட்டதுதான்.
சோ இப்ப எல்லாம் அப்ப நாங்க இதெல்லாம் கேட்க கூடாதான்னு கேளுங்க, கேக்குறதுனால தப்பு இல்ல, பட் அதை புடிச்சுக்கிட்டு நான் தாட்ல தான் இருக்கேன், நான் திங்கிங்ல இருக்கேன், நான் இன்னசென்ஸா இருக்கேன், நான் இன்டெலிஜென்ஸா இருக்கேனா, எதையுமே நம்ம அப்ளை பண்ணி செக் பண்ண, இன்னசென்ஸ் இன்டெலிஜென்ஸ் புரிஞ்சுது, ஓகே அப்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா இன்னசென்ஸ், கொஞ்சம் தேவையான இடத்துல எடுத்தா இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு பெரிய பெரிய, அதாவது சரணாகதிங்கிறது ஒரு பெரிய வார்த்தையா நமக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ் பண்ண முடியாத விஷயமா தோணும், அந்த வார்த்தைக்குள்ள வார்த்தைக்கு இருக்கிற ஒரு மகிமை. சில வார்த்தைகளை கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கும் போது ஒரு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஐ மீன் இந்த வார்த்தைகளை நீங்க புடிச்சிட்டு இது பண்றதை விட வார்த்தைகளை விட்டுட்டு அதுல இருக்கிற கருத்துக்களை பாருங்க, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதீங்க அப்படின்னு நீங்க எப்ப விடுறீங்களோ அப்பவே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். ஓகே, சோ இப்போ நான் வந்து இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஏன்னா எனக்கு இது நடந்தது, நான் எப்பெல்லாம் வந்து ஆட்டோலயோ இல்ல ஏதாவது கடைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட அந்த எண்ணங்களை நம்ம எவ்வளவு தூரம் நம்புறோங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். எஸ் ஓ இது இல்ல நெக்ஸ்ட். எண்ணங்களை நம்பாதீர்கள். ஏன் எண்ணங்களை நம்பாதீர்கள் நான் சொல்றேன்னா, நெக்ஸ்ட் சார். போட்டாச்சு. ஓகே சார், அதாவது நிறைய இடத்துல நான் பார்ப்பேன், நல்லதே நினை, எண்ணம் போல் வாழ்வு, எண்ணமே வார்த்தையாகவும் வார்த்தை பழக்கமாகவும் சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி நிறைய வாசகங்களை கிடைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி மனசு நெருடலாயிடும். சே என்னெல்லாம் இருக்கு, ஆனா இப்படி போய் நம்ம நினைச்சிட்டோமே, சே நம்ம எவ்வளவு கேவலமான தாட் நினைச்சிட்டோமே, இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படிலாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ண உண்டு. அப்ப இது எழுதுனவங்க தப்பா, எல்லதே நினைன்னு எழுதுனது தப்பா, இல்ல எண்ணம் போல் வாழ்வுன்னு எழுதுனது தப்பான்னு எனக்கு ரொம்ப நாளாவே இது வந்து ஒரு குடைச்சலாவே இருந்துகிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் இதை வந்து நான் எனக்கு புரிய வச்சது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் புரிய வச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு பசங்க, ஒரு ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ், ஒரே செக்ஷன். ஸோ என்கிட்ட கிளாஸ் பண்ணிட்டு இருக்குமா, நான் சொன்னேன் ஒரு கான்செப்ட் எடுத்தேன், கான்செப்ட் எடுத்துட்டு நாளைக்கு நீங்க ரெண்டு பேருமே இந்த ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, மேம் இப்போ ஈவினிங் எனக்கு வந்து கிரிக்கெட், ரெண்டு பேருமே கிரிக்கெட் விளையாடுவாங்க, எனக்கு ஈவினிங் வந்து கிரிக்கெட் விளையாடணும் மேம் அப்படின்னாங்க. உடனே நான் சொன்னேன், ஓகே ஆனா நீ ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு போய் கிரிக்கெட் விளையாட போனேன். சரி மேம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க. ஒருத்தன் பண்ணிட்டு மறுநாள் வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு எனக்கு வந்து காமிக்கிறான், ஒருத்தன் பண்ணல. அப்ப நான் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டேன், எழுதிட்டு வந்தான் பாத்தீங்களா, ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்தான் பாத்தீங்களா, அவன்கிட்ட கேட்டேன், டேய் உனக்கு விளையாடணும்னே தோணலையா, இல்ல மேம் சொன்னதை மட்டும்தான் நீ நினைச்சியா அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல மேம் எனக்கு நீங்க சொன்னதும் ஏன் வந்தது, விளையாட போகணும்னு ஆசையும் வந்தது. ஓகே அப்ப எழுதாதவன் கிட்ட நான் கேட்டேன், என்னப்பா நீ வந்து உனக்கு வந்து நான் சொன்னதே ஞாபகம் இல்லையா, உனக்கு சொன்னது புரியலையா அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல மேம் நீங்க சொன்னது எனக்கு தெரியும், அதுவும் ஞாபகம் வந்தது, விளையாடணும்னு வர அந்த எண்ணமும் வந்ததுன்னா. ரெண்டு பேருக்குமே ரெண்டு எண்ணமும் வந்திருக்கதான் செய்து, ஆனா இவ் எழுதிட்டு வந்தவன் எதை சூஸ் பண்ணிட்டான், மேம் சொன்னதை முடிச்சுட்டு வரணுங்கிறத சூஸ் பண்ணிட்டான். எழுதாம வந்தவன் கிரிக்கெட் விளையாடணுங்கிறத சூஸ் பண்ணிட்டான். அப்போ எழுதிட்டு வந்தவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் படிப்படியா முன்னேறி நல்லதா இருப்பான். அப்போ அவன் நல்லதே நினை அப்படி எண்ணம் போல் வர எண்ணம் என்னனாலும் வந்துட்டு போட்டும், அதை நம்ம சூஸ் பண்றதுலதான் நமக்கு வேணும். அதாவது சூசிங் கூட புறத்துல, அப்ப அதுக்குதான் சொல்றேன், புறத்துல இருக்கிற அந்த வாழ்வு அக வாழ்வுன்னு சொல்லல, வாழ்க்கைன்னா ஃபுல்லாம எண்ணம் போல் நம்ம வாழ்வு இருக்க காரணம் என்னன்னா, அந்த வார்த்தைகள் எல்லாமே என்னன்னா என்னனாலும் வரட்டும், நம்ம உடனே நினைச்சுக்கிட்டோம் வர்றதே நல்லதாதான் வரணும் போல அப்படின்னு இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம ஒரு தவறான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு வச்சிருந்துருக்கோம். அப்பதான் நான் நினைச்சேன், ஓகே எதுனாலும் வரும், ஆனா நம்ம நல்லதை எடுத்துப்போம். அதான் நல்லதே நீனைன்னு சொன்னாங்க, நல்லதே வரணும், நல்லதே மனதில் வரணும்னு யாருமே சொல்லல, நம்ம நினைக்கிறதுங்கிறதா அதான் சூசி. சோ அப்பதான் எனக்கு இந்த வார்த்தைகளுக்குள்ள அர்த்தம் புரிஞ்சுது. சோ அன்னையில இருந்து நான் வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ யாராவது என்ன பி பாசிட்டிவ்னு சொன்னாங்கன்னா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா பி ஏதாவது பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் நம்ம தான் ஓகேவா, எதுவா இருந்தாலும் ஓகேன்னு சொல்லும் போது அங்க ஒண்ணுமே கிடையாது. சோ இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்கும் போதும் சரி, எனக்கு ஏதாவது நிறைய விஷயங்கள் ஏதாவது வார்த்தைகளை பிடிக்காம நம்ம வந்து அப்படியே ஒரு பிரவாகம் மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த வார்த்தைகள் விஷயத்த கூட எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் தான் வந்து அழகா சொல்லி கொடுத்தாங்க. சரி இப்ப வந்து ஃபர்ஸ்ட் உறுதிங்கிறது இந்த விரல பார்த்தோம், ரெண்டாவது உங்களுக்கும் வரும் எனக்கும் வரும், சோ அந்த கில்ட்டி ஃபீலிங் உங்களுக்கு வேண்டாம். அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ரெண்டாவது விரல் வந்து காமன், காமன் டு எவ்ரி ஒன், உங்களுக்கு வரும் எனக்கு வரும் சொல்லலாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்ம மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியே கேட்கற மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்துல பக்கத்துல கூட நம்ம யாரும் நிக்க முடியாது, அந்த அளவுக்கு கேவலமான தாட்ஸ் கூட நமக்கு எல்லாருக்குமே வரும், நல்ல எண்ணங்களும் வரும். சோ அதனால எப்படி வருது, ஏன் வருது, எதுக்கு வருது அந்த க்வெஸ்சனிங்கே வேண்டாம், எப்படி வந்தாலும் சரிதான் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கோங்க. சோ இப்ப நல்லா இருக்காங்கிறதுக்காக அவங்களுக்கும் குழப்பம் வராதுன்னு கிடையாது, நாங்களும் கடந்துதான் சென்றுட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சோ ஃபர்ஸ்ட் உறுதி முடிஞ்சது, ரெண்டாவது காமன் முடிஞ்சது, மூணாவதா இந்த மூணாவது விரல் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு விரலுக்கு நடுவுல இருக்கு,
ஓகேயா? இது வந்து சப்போர்ட். சப்போஸ் இவ்வளவும் உறுதியா இருக்கேன், மத்தவங்களுக்கு வரதான் எனக்கு வருதுன்னு சொல்லி நான் கில்ட்டி ஃபீலிங் இல்லை, ஆனாலும் எனக்கு ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். சில நேரம் வந்துட்டு ஒரு பிரச்சனை வரும்போது மனசுல வந்து ஒரு கவலைகளோ இல்ல ஒரு பயமோ ஏதோ வரும்போது ஒரு சப்போர்ட் வரும். அந்த நேரத்துல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க ஒரு வீடியோஸோ இல்ல ஐயா சொன்னதையோ ஏதாவது நீங்க எடுத்துக்கலாம். ஆனா ஐயா என்ன சொன்ன எத்தனை வீடியோஸ் கேட்டாலும் ஒரே விஷயம்தான், விட்டுறணும். எதுவா இருந்தாலும் அப்படிதான் வரும், வரட்டும். அந்த வழியை நம்ம தாங்கணும், அதை எதையும் போக்குறதுக்கு நம்ம நினைக்க வேண்டாம் அப்படிங்கறத நீங்க ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கிறது. இந்த வந்து சப்போர்ட், சப்போர்ட் எடுத்துக்கலாம். இந்த மூணாவது விரல் வந்து சப்போர்ட், ரைட். இப்ப இந்த நாலாவது விரல், அதாவது மோதிர விரல்ம்பாங்க. இந்த மோதிர விரல் வந்து என்னன்னா, உங்களுக்கு ஒரு மோதிரம் எடுத்தா அது ஒரு சைஸ் இருக்கும், எனக்கு ஒரு மோதிரம் எடுத்தா ஒரு சைஸ் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மூணு இதையும் கடந்து வந்தவங்க கேக்குற நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன தெரியுமா, மேம் எவ்வளவு நாள்ல நான் அந்த டைம் லிமிட் கேட்பாங்க, எவ்வளவு நாள்ல நான் வந்து இந்த புரிதல் ஏற்பட்ட பிறகு நான் வந்து நார்மலா இருக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒரு சிறுவன் வந்து என்ன பண்ணானா, ஒரு குருட்ட போய் கேட்டானா, சார் எனக்கு வந்து இப்படி மனசு வந்து சிலேஷமா இருக்கு, மன அழுத்தமா இருக்கிறேன், என்னால புறத்துல வந்து வேலையை பார்க்கவே முடியல, அதனால மனசு கிளியர் ஆனா நான் வந்து புறத்துல என்னோட செயல் சூப்பரா இருக்கும், அதுக்கு என்ன செய்யணும் ஐயான்னு கேட்டானா. உடனே அவர் சொன்னாரா, நாளைக்கு அதுக்குள்ள சூஷ்மத்தை உனக்கு நான் சொல்லித்தாரேன், நீ இப்ப என்ன பண்ற, என்னோட மாடு கொட்டகையில 25-30 மாடு இருக்கு, இன்னைக்கு ராத்திரி எல்லாத்தையும் உட்கார வச்சு தூங்க வச்சுட்டு நீ அதுக்கப்புறம் தான் தூங்கணும்ட்டா. சரி சொல்லிட்டு, இதை பத்தி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு விவசாயி தான், சரி நம்ம பாத்துக்கலாமே சொல்லிட்டு போயிட்டாரு. அங்க பாத்தீங்கன்னா இவர் போய் தூங்க வைக்கிறதுக்குன்னு ஒரு 8 மணிக்கு போய் உட்கார வைக்கலான்னு போனாருன்னா, ஆட்டோமேட்டிக்காவே தானாவே சில மாடு 15 மாடு அதுவா உட்காந்துச்சு, சில மாடு நின்னுட்டேதான் இருந்தது, எவ்வளவு அடிச்சாலும் அந்த ஸ்பாட்டுக்கு உட்காந்து மறுபடியும் எந்திரிச்சிருது, இப்படியே போய்கிட்டே இருந்தது. ராத்திரி ஃபுல்லா அவருக்கு தூக்கமே இல்லை. மறுநாள் காலையில அந்த குரு வந்து கேட்டாராம், சூக்ஷமத்தை சொல்லி கொடுக்கலாமான்னு கேக்குறதுக்கு முன்னாடி கேட்டார், எப்படிப்பா தூங்குனியான்னு கேட்டான். தூங்கல, ஒரு மாடு எந்திரிச்சா ஒரு மாடு உட்காருது, இன்னொரு மாடு தானாவே தூங்குது, இன்னொரு மாடு தானாவே எந்திக்கிறது, மொத்தத்துல 25 மாடையும் ஒன்னா என்னால தூங்க வைக்க முடியல அப்படின்னாரா. அதேதான் இப்போ நம்ம கதையும், மனசு சரியா இருந்தாதான் நான் புறத்துல வேலை செய்வேன், புறத்துல செய்ய வேண்டிய வேலையை செய்வேங்கிறது தவற. என்னைக்குமே இந்த மனசு சரியா இருந்து நம்ம வேலை செய்ய போறது கிடையாது, அது ஒரு ஓரமா இருக்கட்டும், அது ஒரு ஓரமா இருக்கட்டும்னே நீங்க நினைங்க. அதாவது மன அழுத்தம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நான் சொல்றேன், மன அழுத்தம் இருக்கட்டும், நீங்க செய்ய வேண்டிய வேலை, புறத்துல உங்களுக்குன்னு ஒரு யாரா இருந்தாலும் ஒரு பொறுப்பு இருக்கும், அந்த வேலையை நீங்க செய்யுங்க. அதுக்காக இது இதை சரி பண்ணிட்டு நான் அதை சரி பண்ணுவேன்னா இந்த ஜென்மம் போதாது, அதுதான் மெயின். சோ அதோட கேரி பண்ணுவோம். அதுபடி இப்ப நம்ம கை உடஞ்சிருக்கு, இந்த கை உடஞ்சிருந்தா ஒரு கெட்டு போட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்வோம்ல உடல்ல, அதுவே மனசுலயே நமக்கு ஒரு பாதிப்பு இருக்கு. அந்த விஷயம் வந்து புறத்துல இருந்து கூட வந்திருக்கலாம், இல்ல நம்ம மனசா பாதிக்கப்பட்டிருக்கலாம், அது வந்து நம்ம வந்து ஒரு கேரி பண்ணிட்டு அதை எடுத்துக்கிட்டு சரி அதுவும் ஒரு ஓரத்துல இருக்கட்டும், நான் செய்யறத நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம சொல்லி பண்ணலாம். நாலாவதா கேட்டீங்கன்னா சொன்னீங்கல்ல, அந்த டைம் லிமிட் எதுக்குமே வைக்காதீங்க. சில பேருக்கு வந்து உடனே வந்து வந்து புரிஞ்ச உடனே புரிதல் வந்து ஒரு 3 மாசத்துல கிடைக்கும், சில பேருக்கு ஒரு 3 வருஷம் கிடைக்கும், அது யாருக்கு எப்படி கிடைக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. இன்னும் நான் எப்படி இந்த டைம் லிமிட்ட நினைக்கிறேன்னா, நான் ஒரு சின்ன கவிதையா சொல்றேன், நான் இருக்கும் வரை, அதாவது என் உயிர் இருக்கும் வரை என் எண்ணங்கள் இருக்கும், என் உணர்ச்சிகள் இருக்கும், எல்லாம் இருக்கும் வரை எனக்கு தேவையுள்ள எண்ணங்களும் வரும், தேவையில்லாத எண்ணங்களும் வரும், உணர்ச்சிகளும் வரும், பின் நான் என்ன செய்வது, கடந்து செல், கடந்து செல்வது மட்டுமே இதை சரி செய்ய முடியும். சோ நீங்க வந்து கடந்து செல்ற கொஞ்சம் கொஞ்சமா, இப்போ ஒரு டைம்ல வந்து என்ன ஆயிடும்னா, நீங்க இப்ப புறத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டே இருக்கீங்க, இப்ப மனம் வந்து கனமாவே இருக்கு, அழுத்தமா இருக்கு, ஆனா புறத்துல உங்களுக்கு தேவையான, அதுவும் நீங்க வாலண்டியரா அந்த வேலையை இழுத்து போட்டு டைவெர்ட் பண்ணக்கூடாது, உங்களுக்கு வேலை இருக்குன்னா அதை செய்யுங்க. செய்யும் போது என்ன ஆயிடும்னா, ஒரு டைம்ல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நீங்களா கம்மி பண்ண மாதிரி ஆயிடும். சோ அது கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் சொல்ல வரேன். ஆனா அதாவது இப்ப வந்துருச்சு ஒரு பயம் வந்துருச்சு, நான் வந்து இப்ப போய் ஏதாவது பண்ணி டைவெர்ட் பண்ணாதீங்க, ஆனா போக வேண்ட வேலையா இருக்கு. இப்ப வந்து ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி ஒரு பயம் வருது, மனசு சரியில்லைப்பா நீங்க பாத்துக்கிடுங்கன்னு நம்ம ஹஸ்பண்ட சொல்றதுக்கு போல, அந்த வேலையை நம்ம தான் செய்யணும்ன்றதா, அந்த வேலையை செய்யுங்க. மேபி அதுல உங்களுக்கு வந்து இப்ப சமையல் பண்றோம், மனசு சரியில்லாம சமையல் பண்ணும்போது சமையல் நல்லா வராம இருக்கலாம், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், இன்னைக்கு மனசு சரியில்லை அதனால ஏதோ வந்திருக்கு, அவங்க யாராவது கமெண்ட் சொன்னாங்கன்னா ஆமா சரிங்க நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு ஏன்னா நமக்கு தான் தெரியுமே. இன்னொன்னு வந்து யாருக்கிட்டையும் நம்ம மனச வந்து எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு நம்ம சொல்லணும்னு தேவையில்லை. அதாவது நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி, ஏன்னா எண்ணங்கள் வந்து நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இப்ப நான் உங்களுக்கு பேசுறது மட்டும்தான் தெரியும் கரெக்டா, ஏன் மனசுல என்ன எண்ணங்கள் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. சோ எண்ணங்களை விட இந்த உலகம் உங்களை எப்படி பாக்குதுன்னா, உங்க செயலை வச்சுதான் பாக்குதுங்கிறதுல நம்ம உறுதியா நம்புவோம். அதனால உங்க எண்ணங்களுக்கு நீங்க பயப்படணுமோ, எண்ணங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கிடையாது. சோ ஃபோர்த் வந்து நோ டைம் லிமிட். சோ டைம் லிமிட் கொடுக்காதீங்க. சோ ஃபர்ஸ்ட் உறுதியா இருக்கிறோம்,
ரெண்டாவது கில்ட்டி ஃபீலிங் கிடையாது, எல்லாருக்கும் இது வரும் தான், எனக்கு மட்டும் வரல, நெகட்டிவ் தாட் எல்லாருக்கும் வரும் நம்ம சொல்றோம், தேவைப்பட்ட சப்போர்ட் எடுக்கிறோம். நாலாவது, இது எத்தனை நாள் தான் நம்ம பண்ண போறோம்னு நினைக்காம நம்ம வந்து டைம் லிமிட் எடுத்து, டைம் லிமிட்டே இதுக்கு கிடையாதுன்னு நினைச்சு இதுல உறுதியா இருக்கிறோம். லாஸ்டா இருக்கிற இந்த சுண்டு வரல், இது என்ன தெரியுமா, இது பேருக்கு நான் கொடுத்துருக்கிற பேர் வந்து சுதந்திரம். சுதந்திரம், சூத இம் தீர இம் அப்படின்னு நம்ம படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது சுதந்திரம் கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம அனுமதி, ஐயா புரிதல் கிடைச்சப்புறம் அனுமதி கொடுக்குறோமே தவிர சுதந்திரம் கொடுக்கறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எங்க வீட்டுக்காரருக்கு பூனை வளர்க்கறது பிடிக்கும் வைங்களேன், அவர் வந்து வீட்டுல பூனை வளர்க்கணுங்கிறார், எனக்கு பூனைனாலே பயம்னு வச்சுக்கோங்க, இல்ல பூனைனாலே எனக்கு வேண்டாம் அலர்ஜி நான் நினைக்கிறேன், இப்படி இருந்தாலும் அவரோட ஆசைக்காக நான் வந்து ஒரு பூனையை வந்து சரிங்க வளர்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி பூனையை கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அது பேரு அனுமதி. ஓகேயா, அனுமதி கொடுத்தாச்சு, ரைட். இப்ப என்ன பண்ணுவேன், பூனை அங்க இங்கு ஓடும், இதை என்னங்க இந்த பாருங்க, இந்த பூனை வந்து என்னோட பெட் இதுல உட்காந்துருக்கு, பெட்ல உட்காந்துருக்கு, இந்த சேர்ல உட்காந்துருக்கு, மேல ஏறுது, இதை உடைச்சிட்டு அதை உடைச்சிட்டு இங்க போய் இது பண்ணி வச்சுட்டு அப்படின்னு நான் வந்து அந்த பூனையே கண்காணிச்சு அதை பத்தியான இது 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 இதுன்னு சொல்லுவேன். ஆனா அதே பூனைக்கு நீ எங்கனாலும் போன்னு சொல்லி நான் முழு சுதந்திரம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அது எங்க போனாலும் எனக்கு நான் கண்டுக்கவே மாட்டேன், அது அது என் மேல வந்து உட்காந்துருந்தா உட்காந்து தொடும் போதுதான் தெரியும் பூனை இருக்குன்னு. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நான் இந்த விஷயத்தை எதுக்கு சொல்றேன்னா, சுதந்திரம் கொடுக்கறது வேற, அனுமதி கொடுக்கறது வேற. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அனுமதி கொடுத்துருப்போம் ஐயா புரிதல்ல, சுதந்திரம் கொடுக்காம தான் எதையோ ஒண்ணு பிடிச்சிட்டு இருக்கோம். நானும் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஒரு பயம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காத விஷயம் வந்துட்டுனா ரொம்ப திங்க் பண்ணிட்டு பார்க்க கடைசியில பூனையை மடியிலே தான் வச்சிருந்திருப்பேன். அப்ப என்ன பண்ண முடியும், அப்ப அந்த புரிதல் கிடைச்ச பிறகு ஓ நம்ம பூனையை மடியில தான் வச்சிருக்கோம் அப்படின்னு விட்டுருவேன். அந்த விட்டுருவேங்கிறத கூட நான் நினைக்கிறது கிடையாது, ஓகே தெரிஞ்சிருச்சா அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சு நான் போயிடுவேன். சரி, இப்ப வந்து இன்னொரு கேள்வி வரும், சுதந்திரம் கொடுக்கற ஒரு விஷயத்துக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துட்டாலே அது பன்முகத்தன்மை கொண்டது. சுதந்திரம் கொடுத்துட்டோம்னா அது எப்படினாலும் வரும், எண்ணங்கள் எண்ணங்களாக தான் வரணும்னு இல்லை, எண்ணங்கள் உணர்ச்சிகளாக வரலாம், காட்சியாக வரலாம், இல்ல ஒரு சவுண்டு ஒளியாக கூட வரலாம், எப்படினாலும் அது பன்முகத்தன்மை வரலாம். நீங்க வந்து எண்ணங்களா தானே வந்தது, இப்ப உணர்ச்சியா வருது எனக்கு வந்து, இப்ப வந்து காதுல வந்து இந்த மாதிரி ஒளியா வருது, எப்படி வந்தாலும் ஏன்னா சுதந்திரம் கொடுத்துட்டோம்ல, அது எப்படினாலும் வரலாம், நீ எப்படினாலும் வா என்னனாலும் வா அப்படின்னு நம்ம முழு சுதந்திரம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த சுதந்திரம் வந்து அப்பதான் வந்து நம்ம வந்து இந்த புரிதல்ல வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். சோ இப்ப இந்த கடைசி விரல், இந்த விரல நான் என்ன சொன்னா சுதந்திரம் நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த சுதந்திரத்தை நீங்க பாருங்க, இந்த சுதந்திரம் நம்ம கொடுத்துருக்கோமா இல்ல அனுமதி கொடுத்துருக்கோமா நமக்கே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு ஒரு ஒரு இப்ப இதையே நான் வந்து இந்த அஞ்சு விரல் அதான் நான் சொன்னது வந்து இந்த வெற்றி உங்கள் கையில் சொன்னது இதுதான். ஏன்னா நம்ம ஒரு அகத்துல ஒரு பிரச்சனையை வந்து பாத்துட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு வீடியோ எடுத்து பார்க்க முடியாது. இப்ப மேனக்கான்னு ஒருத்தங்க சொன்னாங்க, அதாவது என்னால அகத்துல வந்து வெளியில புறத்துல ஒரு ப்ராப்ளம் வரும்போது என்னால டக்குன்னு வீடியோஸோ எதுவும் பார்க்க முடியல, அந்த நேரம் புரிதல் வந்து ஒரு பிரச்சனையா இருந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னாங்க. கைதான் நமக்கு எப்போதும் இருக்கே, அதுதான் நான் செல்போன் வந்து ஐயா கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் வந்து என்ன பண்றேன்னா இதை ஹேண்டி ஆக்கி ஒரு சின்ன புக்லெட்டா இப்ப நான் உங்க கையை தான் சொல்றேன். சோ இது வந்து உறுதி, இது வந்து காமன், எல்லாருக்கும் உனக்கும் வரும் எனக்கும் வரும். மூணாவது வந்து உதவி, உதவினா அதாவது நீங்க சப்போர்ட் எடுத்துக்கலாம். நாலாவது வந்து கால நிர்ணயம், அதுக்கு கிடையாது. அஞ்சாவது விரல் வந்து சுதந்திரம், இந்த அஞ்சையும் நம்ம சரியா பண்றோமா, சரியா பண்றோம்னா இதுவும் வந்து எதுவுமே பயிற்சி கொடுக்கல, இது வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த டைம்ல எதுவுமே பண்ண முடியலன்னா நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இந்த இடத்துலதான், ஏன்னா மேக்சிமம் வந்து இந்த விஷயத்துலதான் நம்ம வந்து மெயினா குழம்பிட்டு இருப்போம். இப்ப இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா இது கான்ஃபிடன்ஸ், இது காமன், இது சப்போர்ட், நோ டைம் லிமிட் அண்ட் ஃபைனலி ஃப்ரீடம். சோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த அஞ்சு விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ வந்து ஒரு பயம் வந்துருச்சு, ரைட். இப்போ பயம் வந்துட்டு வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, சரி நம்ம புரிதல்ல உறுதியா இருக்கும், இதை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்கிறத உறுதியா இருந்தேன். இதே தான் நடந்தது உண்மையில, எனக்கு நடந்ததுதான் இப்போ இது வந்து கொடுத்துருக்கேனே தவிர, ஆனா உண்மையில வந்து இது ஏதோ தியரியோ எதுலையோ படிச்சு கூட நான் செய்யலை, இது என்னோட அனுபவம் தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தா நான் உறுதியா தான் இருக்கேன், அப்ப அதுலயே 50% ஆஃப் குழப்பம் வந்து போயிடுது. ரெண்டாவது, ஐயோ எனக்கு மட்டும் ஏன் வருதுன்னு நினைச்சது வந்து இப்ப வந்து சரி எல்லாருக்கும் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க, அது ஒண்ணும் தப்பு இல்லை அப்படின்னு. தேவைப்பட்டா உதவி, இல்ல அந்த கட்டத்தை நான் கடந்து செல்ல முடிஞ்சா உதவி வேண்டாம், வேண்டாம்னா வேண்டாம், வேணும்னா எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, கரெக்ட். நான் எவ்வளவு நாள் தான் இப்படி பண்ண போறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு காரணம் சொல்லியாச்சு, நோ டைம் லிமிட், கால நிர்ணயம் அதுக்கு கிடையாது. ஃபைனலா இந்த சுண்டு வரல பாருங்க, சுதந்திரம் கொடுத்தோமா அனுமதி கொடுத்தோமான்னு பாருங்க, உங்களுக்கே தெரியும் ஓஹோ நான் இந்த இடத்துல சுதந்திரம் கொடுக்காம பூனையை கையில தான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு தெரியும்.
சோ சுதந்திரம் வேற அனுமதி வேற பல பன்முக தன்மையிலதான் வந்து சுதந்திரம் வருங்கிறத நான் சொல்றேன். சோ இதே மாதிரி இன்னொன்னு நான் வந்து இந்த செஷன்ல சொல்ல விரும்புறேன் என்னன்னா, மன அழுத்தமோ மன சம்பந்தமான உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை வந்து எதிர்காலத்துல இருக்கிறதுனாலதான் கடவுள் வந்து உங்களை வந்து இந்த அளவுக்கு ஒரு பதப்படுத்துறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை நம்புனேன். இந்த மாதிரிதான் நான் ரொம்ப கஷ்டப்படும் போதெல்லாம் வந்து நம்பினது என்னன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு இது கிடைச்சிடாதா நமக்கு அப்படின்னு நினைக்கும் போது கிடைச்சதுதான் இந்த ஐயாவோட புரிதல். அத நம்பிக்கை எனக்கு என்னைக்குமே வீண் போகல, நல்லா அந்த உறுதியா இருந்தேன். அதுதான் மெயின். நீங்க வந்து உறுதியா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க வந்து இந்த புரிதல்ல இருந்து அழகா வெளியே வர, அந்த உங்களோட குழப்பங்கள்ல இருந்து இன்னும் வெளியே வரலாம். ரெண்டாவது வந்து என்னன்னா, நமக்கு மட்டும் இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனை வந்துட்டே நினைக்காதீங்க. ஏன்னா கடவுள் வந்து எப்போதுமே வந்து ஒரு பிரச்சனை, அதாவது பிரச்சனையை கொடுத்துட்டு அவர் டீச் அவர் லாஸ்ட் டெஸ்ட் வச்சுட்டு தான் அவர் நடத்துவாரு. டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்க சொல்லி கொடுத்துட்டு டெஸ்ட் வைப்போம், அவர் ஸ்டைலே வேற. ஏன்னா அப்பதானே உறுதியா அந்த ஒரு இதா இருக்க முடியும், ஸ்ட்ராங்கா அதை பிலீவ் பண்ணுவீங்க. அதனால ஒரு சில ஒரு தொடர்ந்து நமக்கு மன கஷ்டமா இருக்கு, நீங்க தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன்னா மன கஷ்டம் எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அதே இது வந்து நீங்க வந்து அதை கடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்குன்னு நினைங்க. உன் மனசு உடைஞ்சியோ இல்ல ஏன் இப்படி இருக்கு, அதுக்காண்டி நீங்க எல்லாரும் பண்ற ஒரே தப்பு இந்த கால நிர்ணயம். எப்படி நான் வந்து எவ்வளவு நாள்ல எனக்கு சரியாகும், இது எவ்வளவு நாள்ல போயிடும், அதுவே வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எதுவுமே அங்க வேண்டாம். அப்படிதான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-22 வயசு வரைக்கும் நம்ம அப்படிதான் இருந்தோம். என்னைக்கு வந்து நம்ம கையில எடுத்தோமோ, கையில எடுத்துட்டோம், அதனால பிரச்சனை வருதுன்னு தெரியுது. கையை விட்டுருன்னு ஐயா சொல்றாரு, விட்டுறோம், அவ்வளவுதான். ஆனா இன்னொன்னு சொல்றேன், எத்தனை பேர் பேசினாலும் என்ன பேசினாலும் நம்ம வந்து ஒரு 100% ஒரு 60% தான் நம்ம எப்போதுமே கேட்போம். அது நம்ம பிரெயின் அப்படிதான் அப்சர்வ் பண்ணும். ஏன்னா அவங்கள பார்ப்போம், அவங்கள வந்து நம்ம பாக்குற மாதிரி அவங்களோட வாய்ஸ் இதெல்லாம் நம்ம கேட்கும் போது 100% இல்ல 60% தான் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த வீடியோவை, அதாவது மன அழுத்தத்துல இருந்தாலும் சரி இல்ல இதா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை மறுபடியும் கேளுங்க. ஏன்னா நான் மத்த செஷன்ல இந்த மாதிரி சொல்லவே இல்லை. அதுமாரி வேர்ட்ஸ் நாங்க சொல்ற இந்த இன்னசென்ஸ், இன்டெலிஜென்ஸ், தாட், திங்கிங் எல்லாமே எந்த வார்த்தைகளும் நீங்க பிடிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த உள்ள உணர்வீங்க பாருங்க. அது கூட ஒருத்தர் சொன்னார்ல, நான் இப்ப உள்ள உணர்ந்தேன் ஆனா நேத்து விட இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னாங்களே, அந்த மாதிரி நீங்க உணரணும். வார்த்தைகள் வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க சொல்றோமே தவிர, மத்த எல்லாமே அந்த உணர்தல் கடந்து ஒரு மட்டும் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அதாவது சொன்ன ருசி கண்ட பூனைன்னு சொன்னாரு, அழகா சொன்னார், அதுதான் அந்த ருசியை விடவே மாட்டீங்க. நான் வந்து எப்பவுமே வந்துட்டு ஓரளவுக்கு 85-90 எடுக்கிற பசங்க கிட்ட ஒரே ஒரு மட்டும் கேட்பேன், எனக்காக இந்த ஒரு யூனிட் டெஸ்ட்ல ஒரே ஒரு மட்டம் 100 எடுத்துருடா, உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு. உடனே பசங்க சொல்லுவாங்க, மேம் எதுக்கு மேம், ஒரு மட்டம் நீ ருசி பார்த்துட்டானா அந்த 100 out of 100 எடுக்கும் போது அவனுக்கு கிடைக்கிற வெற்றியையும் அவங்க அம்மா அப்பா பேசுற வார்த்தைகளும் டீச்சர் பேசுற வார்த்தைகளும் கேட்டுட்டானா அப்புறம் அவனுக்கு அந்த வெற்றியை கொடுக்குறது கூட மனசு வராது. இதே ஹலோ ஹலோ, உங்க வீடியோஸ் இன்டர்நெட் சம் ப்ராப்ளம் சங்கரி? இல்ல இல்ல சார், எங்க வீட்ல கரண்ட் போயிடுச்சு. நிச்சயமா வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த இப்ப இந்த வீடியோவை மறுபடியும் நீங்க கேளுங்க. கேட்கும் போது உங்களுக்கு இந்த 5 விஷயமும் புரியும். இந்த 5 விஷயத்த மட்டும் கையில வந்து ஒரு சின்னதா ஹேண்டியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்களோட என்ன சொல்ல, ஒரு பதட்டத்துல இருக்கும் போதும் சரி, ஒரு மனசு வந்து கஷ்டமா இருக்கும் போதும் சரி, எந்த விஷயத்திலயும் இதை நீங்க வச்சுக்கோங்க. சோ என்னால முடிஞ்சது இந்த 5 விஷயத்த நான் எதுல கரெக்டா இருந்தேன்னு பார்த்து எனக்கு எப்படி இது வந்து திருப்தி கிடைச்சதுன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. நீங்களும் இதை செய்வீங்க நான் நம்புறேன். இன்னொன்னு வந்து என்னன்னா, நான் எப்போதுமே வந்து மனசுல என்கிட்ட நீங்க யாரும் க்வெஸ்சன் கேட்டீங்கன்னா, மேம் மனசுல வெற்றி அடைஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்லை, நான் மறுபடியும் தோல்வி அடையணும், என் மனசுல மறுபடியும் நான் தோல்வி அடையும் போதுதான் இன்னும் கொஞ்சம் நான் நல்லா புரிஞ்சுக்கிடுவேன், வெற்றி என்பது புற உலகுக்கு மட்டுமே அக உலகுக்கு கிடையவே கிடையாது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே டைம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணங்கிற ஒரு திருப்தி எனக்கு ரொம்ப இருக்கு. மிக்க நன்றி. இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ ஏதாவது இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். கரண்ட் வந்துருச்சு சார். ஓ குட் குட் குட், அதான் முக்கியம். இயற்கை அங்கி வழி விட்டுட்டு. ஓகே, சோ ஏதாவது ஸ்லைட்ஸ் ஒரு தடவை குயிக்கா வீல் கோ த்ரூ, பிகாஸ் நிறைய பேர் லேட்டா வந்தாங்க. அப்படியா, சரி சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணலாம். குயிக் கம் இன், வி கேன் டேக் சம் ஃபியூ மினிட்ஸ் பண்ணலாம். கொடுங்க. சோ வெற்றி கையில், அதுதான் இன்னைக்குள்ள டாபிக்.
சோ இது எப்படி நம்ம வெற்றியை எவ்வளவு ஈஸியா பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பெருவிரல் வந்து அதாவது தம்ஸ் அப் அதை வந்து நான் நம்பிக்கைக்கு உறுதியா சொல்றேன், அதாவது உறுதிக்கு வந்த விரல் வந்து அதுதான். சோ அதை வெற்றி எடுத்துக்கலாம். ஃபாஸ்டா போயிட்டீங்க, உறுதியா எடுத்துக்கலாம். அப்படி கொஞ்சம் வாங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் உறுதி உறுதி பேசிட்டு இருந்தோம்ல அந்த வாகன் ஆள்காட்டி விரல் வந்து கில்டி ஃபீலிங் இல்லாம நம்ம எப்போதுமே இது வரும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அந்த முன்னாடி கொடுங்க, அந்த நிலாவோட இதை கொடுங்க, சந்திரனோட இதை கொடுங்க. சந்திரன் சந்திரன் சார் மூன். இப்ப பாத்தீங்கன்னா இயற்கையா இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஸ்லைட். இயற்கையா இயற்கையாகவே பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து மேல போயிட்டு கீழே இறங்கி அப்புறம் மேல ஏறுற மாதிரி, இல்ல மேல இருந்து கீழே இருந்து கீழே வரங்க மாதிரி. சோ நம்ம மனசும் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் இருக்கும். ஏன்னா மனம் வந்து வந்து மனோகாரகன்னு சொல்லுவாங்க. சோ மனமே இப்படிதான் இயங்கிட்டு இருக்கிறது. இயற்கையை நம்ம காட்டுற ஒரு படமா நான் இதை பார்த்தேன். நெக்ஸ்ட் சோ மூணாவது வந்து கணிதம். மேக்ஸ் கூட நமக்கு வந்து மனிதன் எப்படி மனம் இயங்குகிறதுங்கிறத அழகா சொல்லியிருந்தாங்க. அதாவது மனிதன் அதாவது மனம் வந்து எப்படி இயங்குதுன்னா. நெக்ஸ்ட் சார் நான் பாசிட்டிவ் வந்து அதாவது பிளஸ் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன், மைனஸ் வந்து நெகட்டிவ் தாட்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாசிட்டிவோட அதாவது 100 நல்ல தாட்டோட 100 நல்ல தாட்ட சேர்ந்தாலும் நான் நல்லாவே ஃபீல் பண்ணுவேன். ஆமா நினைக்கிறேன் ஃபுல்லா சந்தோஷமா இருந்தேன்னு ஃபீல் பண்ணுவேன். நெக்ஸ்ட் 100 நல்ல தாட் வந்தாலும் ஒரு ஒரே ஒரு நெகட்டிவ் தாட் வந்து நான் ஏன் வந்தது எதுக்கு வந்தது அதை எப்படி போக்கலாம்னு நினைச்சு நான் அன்னைக்கு ஃபுல்லாமே ஒரு மாதிரி நெகட்டிவா தான் நான் ஃபீல் பண்றேன். நெக்ஸ்ட் நெகட்டிவ் இன்டு மேப்ல நான் அங்க 100 நல்ல தாட் வரும்போதே நான் வந்து நல்லா ஃபீல் பண்ணல, இங்க 100 கெட்ட தாட் அதாவது நெகட்டிவ் தாட் வந்து ஒரே ஒரு நல்ல தாட் வந்தாலும் நான் நெகட்டிவா தான் ஃபீல் பண்ணுவேன். நெக்ஸ்ட் சோ இதுல பாத்தீங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப நாளா ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அதுதான் ஐயாவோட புரிதல். அதாவது தோல்வியுடன் தோல்வி சேரும் போது நீங்க தோல்வி அடைஞ்சு மறுபடி படுதோல்வி அடையும் போதுதான் வந்து நீங்க வந்து வெற்றி அடையும். வெற்றிங்கிறது மனசுல கிடையாது, புரிதலுக்காக மட்டுமே அந்த வெற்றிங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். சோ அகத்தில் தோல்வி அடைந்து படுதோல்வி அடையும் பொழுது மட்டுமே வெற்றி. நெக்ஸ்ட் சோ பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் அது அது உங்களுக்கு அல்ஜிப்ரா அது வருது. நெக்ஸ்ட் உங்கள் எண்ணங்களை நம்பாதீர்கள். ஏன்னா நம்ம எண்ணங்களை ரொம்ப நம்ப போய் தான் வந்துட்டு அதை வந்து சூசிங் தான் பண்ணணும். அதாவது அதுல வந்து சூசிங் பண்ணணுங்கிறதுக்காக சூஸ் பண்றதே ஒரு வேலையா நினைக்க வேண்டாம். எண்ணம் வந்து அது எப்படினாலும் வரும். ரொம்ப நாளா நான் நினைச்சிருந்தேன். நெக்ஸ்ட் நல்லதே நினை எண்ணம் போல் வாழ்வு இந்த மாதிரி பி பாசிட்டிவ் அப்படிலாம் நான் சொல்லும் போது எனக்கு எல்லாம் வந்துட்டு ஐயோ நமக்கு இப்படி எல்லாம் வர எண்ணங்கள் வருதே நான் நினைச்சேன். ஆனா அப்புறம்தான் தெரிஞ்சது வர்றது என்னவானாலும் இருக்கலாம், நம்ம சூஸ் பண்ற எண்ணத்துலதான் இருக்கு அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சது. சோ அதனால இந்த வார்த்தைகளும் இந்த சென்டென்ஸை கொடுத்தவங்களும் தப்பா கொடுக்கல. எண்ணம் என்னன்னாலும் வரலாம், நம்ம எடுத்துக்கிறதான் நம்ம வாழ்க்கை அமைக்க போகுது அப்படிங்கறத தெளிவா கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. நெக்ஸ்ட் சார் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது விரல் வந்து நான் சப்போர்ட்டுக்கு சொன்னேன். அதாவது உங்களுக்கு அப்படியே மன அழுத்தமா இருக்கு ஏதா இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டுக்கு, அதாவது ஒரு அந்த டைம்ல ஒரு ஆடியோ கேட்கவோ வீடியோ கேட்கவோ தேவையில்லையா, இல்ல பரவாயில்ல சொல்லியிருக்காங்க அதாவது இது இப்படிதான் வரும்னு சொல்லிருக்காங்க, ஆனா எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறேன் பாக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க இது பண்ணலாம். சப்போஸ் இல்ல நீங்க ஆடியோ வீடியோ கேட்டாலும் உங்களுக்கு கேள்விகளா வருதுன்னா யாருக்கிட்டையாவது போன்ல கூட நீங்க பேசலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து இந்த அதாவது இந்த கால நிர்ணயம் கொடுத்துருக்கிற இந்த மோதிர விரல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைஸ் மோதிரம் மாதிரி இந்த காலமும் மாறும். ஒருத்தருக்கு 3 மாசத்துல அந்த புரிதல் ஏற்படலாம், ஒருத்தருக்கு ரொம்ப லேட் ஆகலாம், ஒருத்தருக்கு 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். நான்லாம் வந்துட்டு கால நிர்ணயமே பண்ணல, அதையும் அதை சுதந்திரமாவே அதையும் விட்டுட்டேன். லாஸ்டா வர்றது சுதந்திரம். சுதந்திரம் வந்து என்னன்னா அனுமதி வேற சுதந்திரம் வேற. இப்ப நம்ம வந்து அனுமதி கொடுக்கறது வந்து ஒருத்தங்கள உள்ள வாங்க அப்படின்னு சொல்றது அனுமதி. சுதந்திரம் கொடுக்கறது நீங்க எப்படினாலும் என் வீட்டுல இருக்கலாம் அப்படிங்கிறது சுதந்திரம். சுதந்திரம் கொடுக்கும் போது அது பன்முகத்தன்மை, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் எடுக்கும். அதனால எண்ணங்கள்னா எண்ணங்களாவே வரணும்னு தேவையில்லை, அது என்ன உணர்ச்சியாக வரலாம் எதுவாகனாலும் வரலாம். அதே மட்டும் இல்ல நீங்க வந்து தயவு செய்து நம்ம புரிதலுக்காக தான் நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்றோம், அதாவது மனோலய மனநாசினி எல்லாமே. ஆனா எதுவா இருந்தாலும் நீங்கள் உணர்கிறது ஒரே எண்ணம் மட்டுமே உங்கள் மனதில். இது எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க வந்தது இது எதனால நடக்கு இந்த இந்த ரிசர்ச் பண்ணலாம் தப்பு கிடையாது, பட் அது உங்க ஃப்ளோ வந்து பாதிக்கப்படாம பாத்துக்கிடுங்க. ரொம்ப சிம்பிள்ங்க, மனசுங்கிறது வெரி 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 சிம்பிள். ஆனா அதை நம்ம காம்ப்ளெக்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம மறுபடியும் சிம்பிள் ஆக்குறோம். இதுல இப்ப இந்த கொடுத்துருக்கிற 5 விரலுக்குமே வந்து நான்
சொன்னது வந்து வெற்றி உங்கள் கையில் சொன்னது இதுக்குதான். இந்த அஞ்சு விரலுமே வந்துட்டு நீங்க புறத்துல எதுவும் செய்யணும், உங்களுக்கு பதட்டமான நேரத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எப்படி வந்து ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் வந்து கொஞ்சம் மூச்சுத்திணறல் வரும்போது ஒரு பஃப் வச்சு அவங்களை ஒரு இது பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி இதை வந்து நீ நினைக்கலாமே தவிர, இது புறத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன இதை ஒரு செக்கிங் ஓகே இதுல எல்லாம் கரெக்டா அது மீறிய நமக்கு இருக்கா இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனா லாஸ்ட் இந்த சுண்டு வரல் இருக்கு பாருங்க அங்கதான் நம்ம மெயினா ஒடுப்போம், அங்க அனுமதி மட்டும்தான் கொடுத்துருப்போம், ஃப்ரீடம் கொடுத்துருக்க மாட்டோம். சோ இதை ட்ரை பண்ணி பாருங்க சார், நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது சம்பந்தமா இல்ல இந்த செஷன் பார்த்ததுனால உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுனாலும் இல்ல ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க என்கிட்ட இப்ப கேட்கலாம். இங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கேன். ஓகே சார், சோ கமெண்ட்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன், கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். முடிங்க முடிங்க. நெக்ஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் இஸ் லவ்லி, சூப்பர், அருமை வாழ்த்துக்கள், அருமை வாழ்த்துக்கள், மிகவும் பயனுள்ள பதிவு, வாழ்த்துக்கள், வெரி வெரி நைஸ், ரியாலிட்டி இஸ் பியாண்ட் வேர்ட்ஸ், இட் இஸ் இட்ஸ் ட்ரூ, வேர்ட் நெவர் பி அ திங், வேர்ட் நெவர் பி அ திங். ஸோ இந்த கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது இது மேல கேள்விகள் கேட்க விரும்புறவங்க கேட்கலாம். இதுல இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன், அதாவது பன்முகத்தன்மைன்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இப்ப நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், உனக்கு எனக்கு 2.5 மீட்டர் துணி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் தலையில கட்டினா வந்து அது வந்து தலைப்பா இது கட்டுற மாதிரின்னு இருக்கும், அதே இது வந்துட்டு இப்ப துண்டா போட்டோம்னா அது துண்டு, அதே குழந்தைங்களுக்கு கட்டி விட்டா அது வேஷ்டி. அப்போ மனசுல வர்ற எண்ணங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்துல எடுக்கும், அது இப்படிதான் வரணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அது அப்படி கிடையாது, அது என்ன விதத்துலனாலும் உணர்ச்சியா வரலாம், திடீர்னு வந்து ஒரு கோபமா வரலாம், எப்படினாலும் வரலாம். சோ எப்படினாலும் வாங்க, நாங்க ஒண்ணுமே உங்ககிட்ட பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சரணாகதி அடைஞ்சிருங்க, வார்த்தைகளை பிடிக்காதீங்க, விட்டுருங்க அவ்வளவுதான், அந்த விட்டுருங்கிறதையும் விட்டுருங்க. சோ எனி க்வெஸ்சன்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம், இன்னும் ஏதாவது உங்களுக்கு இந்த செஷன்ல ஏதாவது முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தா கூட நீங்க சொல்லலாம். சுதாமதி பிரபாகர் அன்மியூட் பண்றேன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை மடிப்பாக்கத்துல இருந்து பேசுறீங்க. ஓகே, வணக்கம். வணக்கம். வணக்கம் சங்கரி மேம். ஆ வணக்கம் மேம், அருமை, எக்ஸலன்ட். இதுக்கு மேல ஐயாவோட கருத்துக்களை அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல கொட்டி கொடுத்துட்டீங்க எல்லாருக்கும், இதுக்கு மேல கொடுக்க முடியாது, வாங்கினவங்க எல்லாரும் நிச்சயம் அதை அனுபவிச்சு எடுத்துப்பாங்க, ஒரு ஒரு விஷயமும் அனைவருமே ஃபாலோ பண்ண கூடியதா இருக்கு, இது இன்னும் பல மடங்கு எல்லாருக்கும் உலக மக்கள் எல்லாருக்கும் போய் சேரும், கூடிய விரைவில் இதையும் நம்ம பேசுவோம், ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுப்பா, எக்ஸலன்ட் எக்ஸலன்ட், தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். எல்லாமே வந்துட்டு ஹேண்ட் புக் தானா, எல்லா புகழுமே வந்து ஐயாவுக்கு தான். நிச்சயம் நிச்சயம், ஐயா என்ன நினைச்சாங்களோ அப்படியே கொடுத்துட்டீங்க எல்லாம், அருமை கேக்குற எங்களுக்கும் பாக்கியம், பாக்கியம் பண்ணிருக்கோம், எனக்கு ரொம்ப பாக்கியம். அதாவது உன்னே ஒண்ணு சொல்ல விரும்பிக்கிறேன், நான் எப்ப மன அழுத்தத்துல இருந்தனோ அப்ப நான் எடுத்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி யாராவது வர வாழ்க்கையில ஒருத்தங்களையாவது நம்ம வந்து சொல்லி இந்த புரிதலை ஏற்படுத்திட முடியுமான்னு நான் நினைச்சேன், ஆனா அதுக்கு கடவுள் பாக்கியமா எனக்கு இந்த மாதிரி, அதாவது மத்தவங்களுக்கு இந்த பீரியட் கொரோனா பீரியட் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல, இது எனக்கு நன்மையாவே அமைஞ்சு எனக்கு நிறைய பேருக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, எந்த மன அழுத்தத்திலயோ எதிரி இருந்தீங்கன்னா இந்த புரிதலை எப்படி கொண்டு போய் சேர்க்க, நான் கண்டிப்பா ஒருத்தருக்காவது புரிய வைப்பேன், இத விதைப்பேன் அப்படின்னு நீங்க சங்கல்ப மாதிரி எடுத்துக்கோங்க, லைஃப் அவ்வளவு சூப்பரா மாறுங்க. நிச்சயம் நிச்சயம், இதுல இந்த பீரியட் வந்து இப்ப இன்னைக்கு இருக்கிற அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குமே அருமையான ஒரு இதுதான், வரப்பிரசாத் தான், இதெல்லாம் ஐயா அவங்க எல்லாம் டீமா இருக்காங்களே அத்தனை பில்லர்ஸ், அவங்களுக்கு எல்லாம் தான் போய் சேரும் அத்தனை பேருக்குமே, இது நாங்களா கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கும் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி, வார்த்தையே இல்ல. இதுல பாத்தீங்கன்னா பாபுலால் சாரும் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் அவ்வளவு மெனக்கிட்டு அழகா பண்ணி நமக்காக கொடுத்திருக்காங்க, அவங்களோட உழைப்பு நம்ம இது பண்ண முடியாது, அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க, எக்ஸலன்ட் சார், பாபுலால் சார் எக்ஸலன்ட், உங்களோட இதுவும் வர்க்கும்
Thank you so much. சுதாமதி உங்களை மீட் பண்றேன். கேள்விகள் இல்லாம போயிடுச்சு போல இருக்கு. சரி, அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப நான் சொன்ன இந்த அஞ்சு விரலை பத்தி யாராவது கரெக்டா அதே ஆர்டர்ல சொல்லிடுங்க. அதாவது நான் ஃபுல்லாலாம் கேட்கல, இதுக்கு என்ன சொல்லும், இதுக்கு என்ன நினைச்சோம், இதுக்கு என்ன நினைச்சோம் மட்டும் நீங்க யாராவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். வேற என்ன? அவங்க லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். மேனகா அன்மியூட் பண்றேன். ஓகே, ஹலோ மேனகா, சொல்லுங்க மேனகா. மேம், ஆக்சுவலா வந்து டவுட்டே வராத அளவுக்கு நீங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் கேள்விக்கு விடை கிடைச்சதா? நல்லாவே கிடைச்சது. ஆக்சுவலா வந்து க்வெஸ்சன் கேக்க தோணல, க்வெஸ்சன் கேக்கணும்ன்ற அவசியமே இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல புரிதல் மேம். வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, நான் வந்து இந்த அஞ்சு விரலை புரிஞ்சதை வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்பிக்கை, அதாவது உறுதி. அதே மாதிரி ரெண்டாவது வந்து உனக்கும் வரும் எனக்கும் வரும். சோ அந்த தாட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து இது இது கிடையாது. தேர்ட் வந்து உதவி. நமக்கு ஏதாவது சிச்சுவேஷன் வருது அப்படின்னா யார்கிட்டயாவது பேசலாம், இல்ல ஆடியோ கேட்கலாம், வீடியோ கேட்கலாம். இது வந்து தேர்ட் இதா இருக்கிற ஒரு சப்போர்ட்டிவ். நம்பர் ஃபோர் வந்து நோ டைம் லிமிட், கால நிர்ணயம் வேண்டாம். நாளைக்கு முடிஞ்சிரும், நான் இதை வந்து நாளைக்கு அடைஞ்சிருவேன், அந்த அடைவே இல்லை இந்த விஷயத்துல. இல்ல, எதுக்குமே அடைவு தேவையில்லை. இது ஒரு நல்ல புரிதல். அஞ்சாவது சுதந்திரம். நம்ம எப்பவுமே எல்லாத்தையும் அனுமதி கொடுக்கறோம், ஆனா வந்து சுதந்திரம் கொடுக்கறது கிடையாது. அக்செப்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஐயாவோட புரிதலை கூட அக்செப்ட் பண்ணிருக்கோம், ஆனா வந்து அது முழு சுதந்திரமா கொடுக்க முடிய மாட்டேங்குது. அதுக்கு பேர் வெறும் அனுமதி தான் கொடுத்துருக்கோம். இத்தனை நாள் சுதந்திரம் கொடுக்கல. வந்து அது ஒரு சுதந்திரம் கொடுத்த மாதிரி இருக்கு. இது எப்பவுமே ஞாபகம் இருக்கும். இல்ல, அந்த சுதந்திரம் கூட நம்ம குடுக்கலங்கறத நமக்கு தெரியும் போது நம்ம விட்டுருவோம். ஆனா சுதந்திரம் குடுக்கறது எப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அதுவும் தானாவே நடக்கும். அதுவுமே தானாவே நடக்கும். கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கே நடக்கிறதுக்கு நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நமக்கு பதில் நம்ம மனசே வந்து சொல்லும். முன்னாடி எல்லாம் நான் ஏதாவது ஒரு குழப்பங்கள் வரும்போது யாருக்காவது போன் பண்ணி எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கேட்பேன். ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா என் மனசு எனக்கு ஆன்சர் கொடுக்குது. இந்த மனசு இந்த மாதிரி தாட்ஸ் வருதேன்னு கவலைப்பட்ட அதே மனசுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் எல்லாம் குடுக்க வைக்குதுன்னா, அப்ப என் மனசுக்குதான் நான் நன்றி சொல்லணும். கண்டிப்பா, அதுதான் நான் சொல்றேன். சரி, உங்களுக்கும் விடைய நீங்க கேட்ட அந்த க்வெஸ்சனுக்கு நான் முதல் ஸ்டார்ட் பண்ண க்வெஸ்சனே உங்களுக்கு க்வெஸ்சனா இருந்தது. சோ உங்களுக்கும் அதுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா மேம், கிடைச்சிருச்சு. அதான் சொல்றேன், வேற நெக்ஸ்ட் க்வெஸ்சனே இல்ல கேக்குற அளவுக்கு. ஓகே, தேங்க்யூ மேம். நான் இளங்க தமிழ் உங்களுக்கு புரியுதோ தெரியாது. நீங்க நல்ல தமிழ் பேசுறீங்க, நல்லா புரியுது. எனக்கு மிக பிடிச்சது அந்த கால நிர்ணயம். இப்ப கஷ்டம் வரைக்க நான் ஆல்வேஸ் நான் யோசிக்கிறது எப்ப முடியும் எப்ப முடியும். அதுலதான் அந்த ஸ்டக் ஆகி இருக்கிறோம். மற்றதெல்லாம் ஐ அக்செப்ட் இட், பட் இந்த கால நிர்ணயம் எனக்கு இருக்கல. எவ்வளவு நேரமும் ஒவ்வொரு கஸ்டம் வரைக்க ஓகே இட்ஸ் கோயிங் லாஸ்ட் ஃபார் அ மினிட் ஓ வீக் ஓ டூ வீக்ஸ் ஓ ஒன் இயர். அந்த கால நிர்ணயத்தை சுதந்திரம் கொடுக்க நீங்க சொல்லேக்கே ஐ ஃபீல் சோ லைட். வெரி சூப்பர் மேம், சோ குட் அம்மா, சோ குட். காட் bless you, really really nice, really nice. Thank you. நீங்க அன்மியூட் பண்ணலாம். Thank you. Okay, thank you madam, thank you so much. மியூட் பண்றேன். Next is சதாசிவம் from Australia. Unmute. Yes sir, பேசுங்க. Hello madam. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நல்லபடியா அருமையாக இருந்தது, எல்லாம் தெளிவாக இருந்தது. ஒரு ஒன்றே ஒன்று நான் ஆட் பண்ணுவேன் பாக்குறேன். சுதந்திரம் என்று சொல்லிக்க பல பேருக்கு விளங்குது இல்ல, அத இன்ஆக்ஷன் என்று சொல்லலாமா? இன்ஆக்ஷன் சொல்லாம இல்லையே. அதாவது இப்போ அது இருக்கிறதே தெரியாம போகிறதான சுதந்திரம். இப்போ அந்த இப்ப நான் சொன்ன அந்த பூனை கதையில
அந்த பூனையை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சுதந்திரம் கொடுத்தா அது என்ன பண்ணாலும் ஓகேன்னு சொல்றதுதான் வந்து முழுமையான சுதந்திரம். அது என்னன்னாலும் பண்ணலாம். இன்னெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தம். ஓகே ஓகே ஓகே. இன்னெக்ஷன் இன்னெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னெக்ஷனுக்கும் இல்ல இல்ல இல்ல. இப்போ ஃப்ரீடம் இந்த கண்ட்ரில நமக்கு இந்தியால வந்து சுதந்திரம் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு தனிப்பட்ட மனிதனா என்னன்னா ஒரு விஷயங்கள் செய்யலாம். அந்த ஒரு சுதந்திரத்தை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்ப எனக்கு பேச்சு சுதந்திரம் இப்ப கொடுத்துருக்காங்க. என்னோட தாட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்றதுக்கு எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அப்ப பிறகும் தோட்ஸ் வந்துடுது, பிறகும் திங்கிங் வந்துடுது. வரட்டுமே எதுனாலும் வரட்டுமே, தாட் திங்கிங் எது வந்தாலும் ஓகேதான். அப்பமே நீங்க உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ புறத்துல என்ன வேலை இருக்கோ அதை செய்யறதுக்கு நீங்க போயிடுங்க. அதுவே தானா வந்து அதுவே போயிடும். Thank you. Thank you, sir. Thank you so much. Now, we'll mute Pandra. Galaxy J5. We'll unmute Pandra. We'll name. Inge irundhu pesuringa. Rendayum solludunga. Hello. Vanakkam, sir. Naan Mahendran. Sivakasiyil irundhu pesuren. Vanakkam, sir. வணக்கம். நேற்று தான் நான் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணேன், பட் நேற்று சரியாக ஆடியோவில் கனெக்டாக முடியாதனால கரெக்டாக பேச முடியல. ஸோ இந்த ஞானம் அதெல்லாம் பற்றி நான் அவ்வளோ தூரம் இன்னும் அதை பத்திலாம் யோசிக்கல, பட் மனசை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆர்வம் அதிகம். அதனால அது சம்பந்தமா பாத்துக்கிட்டு இருக்கிறப்பதான் இந்த இது வந்தது. உங்களுடைய இன்னைக்குடைய உங்களுடைய பேச்சு ரொம்ப நல்லா அருமையா இருந்தது மேடம். நானும் நிறைய ஸ்பீச் கேட்டிருக்கேன். இந்த வே ஆஃப் பிரசன்டேஷன் நீங்க கொடுத்தது சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நல்லா இருந்தது. ஸோ எனக்குள்ள என்ன ஒரு க்வெஸ்சன்னா, இப்போ மனசுல வந்து ஓகே ஒன்னு வந்து ஒன்னு பாஸ்ட் நினைக்கும், இல்லாட்டி ஃபியூச்சர் நினைக்கும், பிரசன்ஸ்ல இருக்காது. ஸோ நீங்க சொன்ன இந்த லாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷனை வச்சு பாஸ்டை வந்து நம்ம ஈஸியா வந்து டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ 50% வந்து நம்ம கிடையாது, இங்க டிஃபீட்டே கிடையாது. அதாவது பாஸ்ட் வந்தாலும் சரி, ஃபியூச்சரை பத்தி நினைச்சாலும் சரி, இப்ப பாஸ்டை பத்தி நினைக்குது உங்களுக்கு அது தேவை இல்லைன்னு தோணுது, கரெக்டா? அது ஓகே, அண்டர்ஸ்டுட் மேடம். பாஸ்டை வந்து இப்போ ஒரு என்ன வருதுன்னா நம்ம அதை வந்து இதை வந்து வரதான் செய்யும்னு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா இட் வில் டிஃபீட். அது புரியுது. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, இப்போ இப்போ எனக்கு வந்து 40 இயர்ஸ் ஆகுது, நான் இன்னும் வந்து 50 இன்னும் வந்து 20 வருஷமும் 30 வருஷம் ஹெல்த்தியா இருக்கும்னா என்னுடைய உடம்ப நான் மெயின்டைன் பண்ணணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மனசுல வர்ற தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, தானா வர்ற ப்ராசஸ வந்து அடுத்த 20-30 வருஷத்துக்கு நான் வந்து அதையும் ஹெல்த்தியா வச்சிருக்கணும்னா சம்திங் நான் ஏதாவது பண்ணணும், கரெக்ட்டுங்களா? அது எதுவுமே பண்ணாம இருந்தாலே அது வந்துருமா? இல்ல அதுக்கு வந்து நம்ம என்ன இன்புட் கொடுக்கணும்? இப்ப நம்ம ஒரு விஷயம் யூஸ் பண்றப்போ ஒரு 10 தாட் வருது, 10 ஐடியா வருதுன்னா அதுல ஒன்னு சூஸ் பண்ண சொல்லி நம்ம கான்செப்ட் சொல்றோம். அந்த 10 தப்பான ஒரு ஐடியாவா இருந்ததுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அது கரெக்டான ஒரு இன்புட்டை கொடுக்கறதுக்கு வந்து அதுக்கு நம்ம நாலேஜோ இல்ல சம் ஏதோ மனசுக்கு வந்து ஃபீட் பண்ண வேண்டியிருக்கு. அதை வந்து எப்படி அணுகிறதுன்றதான் என்னுடைய க்வெஸ்சன். ஓகே, இப்ப நீங்க புறத்துல கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு விஷயம் நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் ஏதோ ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அதுக்கு ஒரு 10 இன்புட் உங்ககிட்ட இருந்து வர்ற இன்புட் உங்களுக்கே சரியில்லைன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க ஏதாவது அந்த பிசினஸ பத்தியான ஒரு விஷயங்களை நீங்க கத்துக்கலாம், கத்துக்கிட்டு இல்ல வேற ஏதாவது உதவிகள் மூலமா அதை எடுத்துக்கலாம். ஆனா இங்க வந்து எதுவுமே நம்ம வந்து அடுத்த 20 வருஷத்துக்கு நான் என்னோட மனசை நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னுங்கறது கூட அங்க ஒண்ணுமே வேலை செய்யாது. ஏன்னா மனசு அப் அண்ட் டவுன் தானே. இப்ப நீங்க வந்து இன்னைக்கு நான் நல்லா தெளிவா பேசலாம், நாளைக்கு கொஞ்சம் டல் ஆகலாம், நாளை கழிச்சு ஏதோ ஒரு விஷயம் வந்து டக்குன்னு நீங்க வந்து உற்சாகம் ஆகலாம். அது அப் அண்ட் டவுன்ல தான் எங்க அங்க எதுவுமே நம்ம பண்ணவே முடியாது. இன்புட்ஸ் கொடுக்கறதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ்ல சோறோமே தவிர அது வந்து இன்னசென்ஸ் போய் டிஸ்டர்ப் தான் பண்ணும். இல்ல இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்த கேட்ட இன்புட்ஸ் தானே இப்ப மனசுல இருந்து எண்ணங்களா வருது. சோ இனிமேல் நான் கொடுக்கற இன்புட்ஸும் அதே மாதிரி அடுத்த நாளைகள் இருந்து அவுட்புட்டா வரலாம்ல? இல்ல அது அதாவது நீங்க பார்த்த விஷயம், அதாவது இதுல வந்து இன்னொரு விஷயம், நீங்க பார்த்தது கேட்டது எல்லாம் தான் வருது, பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ல வருது. அது எப்படினாலும் வரும். ஆனா நீங்க உங்களுக்கு தெரியுதுல, உங்க அறிவுக்கு கரெக்ட் இந்த தாட் கரெக்ட் அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா நீ அதுக்கடுத்து இப்ப நீங்க நிறைய இன்டெலிஜென்ஸா நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம். அது இன்புட் கிடையாது. நீங்க இன்புட்னே அந்த வார்த்தையை சொல்லாம நம்ம என்ன சொல்லலாம், அது கத்துக்கிறதுனால அது உள்ள ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். அதுவும் வந்து மனசுக்கு நீங்க பண்ண வேண்டாம், புறத்துக்கு ஏதாவது பண்ணணும்னா பட மனசுக்கு நான் இன்னும் மனசை நல்லா வைக்கணும்னு நினைச்சு நீங்க ஏதாவது பண்றது வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அது அது நிலைமையில தான் இயங்கும். அங்க வந்து நம்ம இந்த
இப்போ நான் வேற ஒண்ணு வேணா நான் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருப்பேன் பாசிட்டிவ் தான் இருப்பேன் அப்படின்னு நான் 108 தடவை நான் டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட எனக்கு நெகட்டிவா தான் வரும். நீங்க கேக்குறேன்னா நான் பாசிட்டிவா இருப்பேன் சொல்றதுனால ஒரு நாள் அது பாசிட்டிவா இயங்கும்ல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இல்ல இல்ல நான் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்க்கு போல இப்போ நம்ம உறவினர்களே யாரோ ஒருத்தவங்க வந்து தவறிட்டாங்க அப்படின்னா அந்த டயத்துல நமக்கு வந்து ஃபீலிங்ஸ் வரும் இது பண்ணி வரும். பட் அதுல இருந்து எவ்வளவு நேரம் ஐ மீன் சில பேர் ஒரு மணி நேரத்துல வந்து அந்த இதுல இருந்து வெளியே வரலாம் அந்த இதுல இருந்து சில பேர் ஒரு நாள்ல வரலாம் சில பேர் ஒரு வருஷம் ஆகலாம் அந்த மாதிரி டைம் ஆகலாம். ஸோ அந்த டைம் கேப் வந்து கம்மியாக கம்மியாக நம்ம மெச்சூரா இருக்கும் இல்லாட்டி நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த அந்த லிமிட்டடான நீங்களே வந்து வெளியே வந்துருவீங்க. நம்மளோட பகவத் பாதையில கூட நான் படிச்சிருக்கேன், அதாவது ஒரு அம்மா தன்னோட பையனை வந்து இழந்துட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல நினைக்கிறேன். சோ அவங்க வந்து வித்தின் ஒரு மணி நேரத்துல தன்னோட கஷ்டத்துல இருந்து உடனே வெளியே வந்ததா இந்த புரிதல் ஏற்பட்டதுனால நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னாங்க. சோ அதே மாதிரி எல்லா தாய்மாராலையும் முடியுமான்னா நிச்சயமா இந்த புரிதல இருந்தாலும் கூட அது வலிக்கதான் செய்யும். ஆனா என்ன நம்ம வந்து புரிதல் இருக்கனால அவங்க ஒரு மணி நேரத்துல வந்தா நம்மளும் ஒரு மணி நேரத்துக்கு வர முடியாது. மேபி சில பேர் 10 நிமிஷத்துல கூட வரலாம் சில பேர் ஒரு வருஷம் கூட ஆகலாம். அதனால இந்த கால நிர்ணயம் வந்து இதுக்கு கிடையாது. ஆனா நிச்சயமாக நீங்க சீக்கிரம் வர்றதை மட்டும் நீங்க கண் கூட பார்க்க முடியும், அதாவது மனசால மனக்கண்ணால உணர முடியும். அது வேணா நம்ம வந்து சொல்லலாம். ஓகே ரைட் மேடம், நன்றி. நான் இப்பதான் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன், மேபி ஃபர்தரா அடுத்து இருக்கிறப்ப ஓகே. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச் மைந்தரன். மீட் பண்றவங்கள பிரேம் அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வீடியோக்கு. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக் சஜஷன் நிறைய கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரே இதை பத்தி நிறைய சஜஷன் கொடுக்குது. மீன்ஸ் ஒரே ஒரு விஷயத்த பற்றி மட்டும் அதிகமாக சேம் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. அப்போ நம்ம வந்து அதை எடுத்து அது நமக்கு ப்ராசஸ் பண்றது கரெக்டா? மீன்ஸ் அது எப்போ அது யூஸ்ஃபுல்லா இல்லையா அப்படின்றது நம்ம ப்ராசஸ் பண்ணலாமா? அதுதானே திங்கிங்ல வருது நமக்கு. ஆக்சுவலா இப்ப நான் வந்து இப்ப இந்த இப்ப நான் ஸ்பீச் பேச போறேன், கொடுக்க போறேன், அப்போ இதெல்லாம் நான் பேசலாமா பேச வேண்டாங்கிறது எனக்கு கண்டினியூஸா நிறைய தாட்ஸா வந்தது. ஓகேயா? அப்ப இது பேசுனா இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும், இதை பேசுனா இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும் தெரியும் போது நான் சூஸ் பண்ணி தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கரெக்டா? அப்போ நான் இதை சூஸ் பண்ணாம நம்ம பேச முடியாது இல்ல, எல்லாம் மனசுல வந்ததெல்லாம் பேசணும்னா முடியாது இல்ல. ஓகே ஓகே, நான் சூஸ் பண்ணிட்டேன். ஒரே விஷயம் கண்டினியூஸா வந்துட்டே இருந்ததுன்னா நம்ம இப்போ என்ன பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த பொருளை வந்து நம்ம வாங்கணும்னு முடிவு பண்றோம் அப்படின்னா அந்த பொருள் நம்மளுக்கு வாங்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம், பட் ஆட்டோமேட்டிக்கா அது வந்துகிட்டே இருக்கணும் போது நம்ம அதே. இது நல்ல க்வெஸ்சன், நானே சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது சில பேருக்கு வந்து தாட்ஸ் வந்து திரும்ப திரும்ப நம்ம வேண்டாம்னு நினைக்கிறோம், அந்த தாட்ஸ் திரும்ப 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 வரும். இதை வந்து இன்னும் நீங்க ஆங்கில மருத்துவத்துல போனீங்கன்னா இந்த திரும்ப திரும்ப வர தாட்ஸ் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் ஓசிடி அப்படின்னு நமக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. ஆனா ஆக்சுவலா என்னன்னா, எந்த அளவுக்கு அது மேல உங்களுக்கு ஒரு பதிவு ஆயிருக்கோ அந்த அளவுக்கு அது வெளியே போகுதுன்னு அர்த்தம். இப்ப சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு இருக்கு, ஆனா வாங்க முடியல, அந்த பொருள் வாங்க முடியலேங்கிறதுனால அந்த தாட்டை கொண்டு வந்துகிட்டே இருக்குன்னா அந்த பொருள் மேல அவ்வளவு உங்களுக்கு வந்து ஒரு பதிவு உங்க மனசுல இருக்கு. அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு போகுதே தவிர அது வரல. ஓகே 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 ஓகே. எதையுமே நம்ம போகுதுன்னு நினைச்சா என்ன, நம்ம சொல்லும் போது இப்போ என் கை அடிபட்டுட்டு என் கால் அடிபட்டுருக்கு இந்த மாதிரி நம்ம நார்மலா சொல்லுவோம். அதே மாதிரி மனசுல எண்ணங்கள் வருதுன்னே சொல்லி பழகினதுனாலதான் இவ்வளவு எண்ணங்கள் நம்மளை விட்டு போகுது, அவ்வளவுதான். அந்த பதிவோட அழுத்தம் அதிகமா இருக்கிறனால அந்த பத்தியான தாட்ஸ் அதிகமா வருது, வேற ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஓசிடியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே ஒரே தாட் திரும்ப திரும்ப வரும், ஒரு நாள் கூட ஒரே தாட் வந்துருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி நம்ம கவலையப்பட வேண்டாம். ஒரு ஒரு தாட் இப்படி திரும்ப திரும்ப வருதேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்சுக்கோங்க, அதாவது அந்த அளவுக்கு அங்க பதிவு நடந்திருக்கு, அதனால அது வருது. சரி, வரட்டும், போகட்டும், நம்மளை விட்டு போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் நம்ம அதை இந்த மாதிரி டீல் பண்ணலாம் மேம், இதை போல ஓகே இந்த தாட் வருது, அதை நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணி இது தேவையா தேவையில்லையான்னு அனலைஸ் பண்ணி ஒரு இன்டெலிஜென்ட்டோட நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஓகே பண்ணலாம், அப்படி பண்ணலாம்ல, அது ஆப்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு எது புறத்துக்கு தேவையோ, இப்போ வந்து நான் சொன்னேன் இந்த செஷன் பேசும்போது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 300-400 தாட் வந்தது. இந்த 400 தாட்டையும் வந்து நான் வந்து பேச முடியுமா? அதுல பல தப்புகளும் இருக்கும், ஏன்னா நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் கிடையாது. கரெக்டா? சோ எது வந்து பேசுனா கரெக்டா இருக்கும்,
அது வந்து உண்மையிலே அர்த்தம் உள்ளதா இருக்கும் நினைச்சு நான் சூஸ் பண்ண தாட் தான் நான் உங்களுக்கு பேசிருக்கேன். சோ சூசிங் வந்து நம்ம அதையுமே நீங்க வேலையா நினைச்சு சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கே தோணும் தாட்டா வந்து தோணும் இதுதான் கரெக்ட், இப்ப இந்த புரிதல் தான் கரெக்ட், இதை தவிர வேற எதுவும் இல்ல அப்படிங்கறது நீங்க அந்த எப்படி நான் உறுதியா இருக்க சொல்லணும் அகத்துல சில விஷயங்கள்ல புறத்திலேயே உறுதியா இருக்கணும். ஓகே 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 தேங்க்யூ சார். ஓகே சார் தேங்க்யூ. Thank you very much, Prem. Narayanan from Chennai, unmute. Good evening, sir. Vanakkam, madam. Vanakkam, sir. நான் ரொம்ப லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், பட் இருந்தாலும் நீங்க லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல நீங்க அதை கவர் பண்ணிட்டீங்க, புரிஞ்சுது. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும், என்னன்னா இந்த புரிதலுக்கு அப்புறம் நீங்க இப்ப இந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போது ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் உங்களுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இப்போ சார் போன செஷன்ல கிட்டத்தட்ட 47 லைக்ஸ் வந்திருந்தது, ஒரு டிஸ்லைக் வந்தது. அப்ப எங்க வீட்டுக்காரர் கேட்டாரு, பாத்தியா ஒருத்தர் யாரோ உன்னை டிஸ்லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னாங்க. அப்ப கூட நான் என்ன நினைச்சேன்னா, யாரோ லைக் பண்ண போய் அதை டிஸ்லைக்கா தப்பா பண்ணிருப்பாங்கப்பா, விடுங்கப்பா அப்படின்னு. அவ்வளவுதான், கடந்து போயிட்டீங்க அத. என்னோட மோட்டிவ் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜ நான் ஷேர் பண்ணணும். இதுல சங்கரி வந்து இதுல வந்து ப்ரோமோட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. புரியுது. சோ அந்த அந்த அதாவது நீங்க வந்து உங்களுக்கு டெலிவர் மட்டும் தான் பண்ணனும் விஷயத்தை, சொல்ல வேணும் அவ்வளவுதான். அதனுடைய ரிசல்ட்ட பத்தி நீங்க கவலைப்படல. படல. தேங்க்ஸ் மேடம். தேங்க் யூ. ஓகே சார். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச். நாராயண் மியூட் பண்றான். சோ தேர் ஆர் நோ குவெஸ்சன்ஸ் நவ. ஓகே. சார் அதுக்கு அப்புறம் வேற ஏதாவது சொல்லணுமா நீங்க? நான் சொல்லணும். நீங்க சொல்றீங்களா? நான் சொல்லணும். கன்க்ளூசிவ் சொல்லுங்க. அதாவது மன சம்பந்தமான பிரச்சனைகளோ மன அழுத்தமோ எதுவா இருந்தாலும் சரி, எந்த பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, அதுக்கு நமக்கு கெமிக்கல் இம்பேலன்ஸ் எதுவா இருந்தாலும் யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, இந்த புரிதல்ல உறுதியா இருங்க. இருந்தா இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமானது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்திவான்னு ஒரு வார்த்தைகள் இருக்கு. சோ இந்த இதபடி நம்மளும் வந்துட்டு வாழ்க்கையை வந்து கடந்து செல்வோம். நிறைய வந்து கடந்து செல்ல செல்ல உங்களுக்கு வந்து அந்த ஒரு மட்டும் அந்த கடந்து செல்றத புரிஞ்சுப்பீங்க. ஆனா உண்மையில என்ன, அதை கடந்து செல்றதே ஒரு வேலையா நம்ம செய்ய வேண்டாம். இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தவங்க பேசினாங்க, அப்ப வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஏதாவது எனக்கு வந்து ஒரு ஒரு வித வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனையே எனக்கு வந்துகிட்டே இருக்கு, நான் இக்னோர் பண்ண முடியல அப்படின்னாங்க. அப்ப நான் அவங்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா, அதாவது காலையில இக்னோர் பண்றதே என்னால முடியாது, ஏன்னா இக்னோருங்கிறதே எனக்கு முடியல அப்படின்னாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்ன பதில், காலையில இருந்து வந்த தாட்டை நீங்க எல்லாமே இக்னோர் பண்ணிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். இக்னோரிங் கூட அது ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாவே நம்ம செஞ்சுட்டு தான் வரோம். ஏதோ ஒண்ணு புடிச்சிருவோம், அங்க இக்னோர் பண்ண சொல்றோம், அவ்வளவுதான். சோ இக்னோர் பண்ணணுங்கிறத கூட நம்ம எடுத்துக்க வேண்டாம். சோ அங்க ஆட்டோமேட்டிக்கா இப்படி வந்துட்டியா இருக்கிறியா, சரி. சில நேரம் லாக்கு கூட ஆயிடுவோம், திரும்ப திரும்ப அதே வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு நமக்கு வந்து ஒரு மைண்ட் ப்ரெஷர் ஆயிடும். அப்பம் கூட சரி பரவாயில்ல, இன்னைக்கு நாள் இப்படிதான் போகணும் இருக்குன்னு நீங்க அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்கா சரியா வந்துடும். நான் சொன்ன இந்த 5 விஷயத்தையும் நம்ம கையிலே இருக்கு, அதை அப்ளை பண்ணி பாருங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். சோ என்ன எனக்கு வந்து இது வந்து ரொம்ப அதாவது இது இந்த செஷன் எடுக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு நிறைய பேர் கேட்ட கேள்விதான் எனக்கு இன்னைக்கு கண்டென்டா மாறி இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்ச நான் எப்படி இதுல திருப்தி அடைஞ்சேன்னு நினைக்கும் போது இந்த பாயிண்ட்ஸ் கிடைச்சது. சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. Okay, thank you very much. Fine. Thank you, sir. So, I'll stop recording now. Okay, sir. Okay.